ஸோ டூடி இது வரைக்கும் 5 படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. 5 படங்களும் முத்தான படங்கள், அழகான படங்கள், அழகான கதைகளையும் கதாபாத்திரங்களையும் சொல்லக்கூடிய படங்கள். அது ஏன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும், ஏன்னா எங்களோட ப்ரொடியூசர் அப்படிப்பட்டவர். ஹேவிங் செட் தட், லெட்ஸ் வெல்கம் தி கோ ப்ரொடியூசர் ஆஃப் டூடி, திரு ராஜசேகர் கற்பூர சுந்தர பாண்டியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சினிமா பற்றி எதுவுமே தெரியாத என்னை நம்பி டூடி என்டர்டெயின்மெண்ட் இவ்வளோ பெரிய பொறுப்பை ஒப்படைச்சதுக்கு I have to thank Surya today. Thank you for trusting me. It means a lot. Karthi, for accepting this script, idha 2D la pannalam appdinu ottikittadukku. Panirat sir, I am a big admirer of you. Avlo hard work panirkaru. Scripting lende kooda paathirken. அவர் பண்ண வேர்ஷன் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்லேருந்து கிட்டத்தட்ட 15 டிராஃப்ட் பண்ணியிருக்காரு. அந்த புக்கெல்லாம் அடிக்க வச்சாலே இவ்வளோ ஹைட் இருக்கும். அவ்வளோ ஒர்க் இதுக்குள்ளே போட்டிருக்காரு, அவ்வளோ உழைப்பு இருக்கு. தேங்க்யூ சார், 2D இந்த படத்தை கொடுத்ததுக்கு. சத்யராஜ் சார், அங்கிள்னா கூப்பிடுவோம். முதல்ல போய் இந்த கதையை சொன்னோம் ஒரு தடவை, ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் கேட்டாங்க. ஒரு சின்ன யோசனை, இது நான் பண்ணா கரெக்டா இருக்குமா அப்படின்னு யோசிச்சாங்க. அப்புறம் திரும்ப செகண்ட் டைம் அட்டாக் பண்ணோம். பூஜைக்கு முதல் நாள் நைட்டு நானும் பாண்டியராஜ் சாரும் வாங்க கேட்கறேன் அப்படின்னாங்க. கேட்டுட்டு நல்ல வேலை திரும்ப வந்து சொன்னீங்க. அன்னைக்கு சொன்னாங்க அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் பழிச்சிட்டு இருக்கு. தேங்க்யூ அங்கிள். டப்பிங் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃபோன் கால் கார்த்திக்கு, சூர்யாவுக்கு, எனக்கு, எல்லா டைரக்டர்ஸ் ஃபோன் பண்ணி இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, இதை நான் மிஸ் பண்ணியிருப்பேன், இந்த படத்தில் நான் பண்ணதை பெருமையாக நினைக்கிறேன்னு சொன்னாங்க. தேங்க்யூ அங்கிள். இந்த படத்தில் பண்ணியிருக்க எல்லா ஆர்டிஸ்ட் க்ரூ, வேதா சார் இங்கே இன்றைக்கி இல்லை, ரூபன், வீரசமர், எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக நான் தேங்க் பண்ணணும். இமான் சார், உங்கள் இசையில் தமிழ்நாட்டையே ஆழ்த்திட்டீங்க. தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் சாங்ஸ் சார். ப்ரெஸ், மீடியா, பேப்பர், ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் வெல்கமோட ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் தான் சொல்லணும். கடைக்குடி சிங்கத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தீங்க. இதில் பாண்டியராஜ் சார் சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவ்வளோ பாராட்டியிருக்கீங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மட்டும் தியேட்டருக்கு பிஎன்சி சென்டரில் வராங்க அப்படின்னு தியேட்டருக்காரங்க ஃபோன் பண்ணி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டோம். திஸ் இஸ் வாட் 2D வாண்ட்ஸ் டு டூ. வி வாண்ட் டு என்டர்டெயின் பீப்புள், அட் த சேம் டைம் கிவ் தெம் அ ஸ்மால் மெசேஜ். I think we have succeeded in that. Thank you all so much and welcome. Tamil Nadu theatrical rights of Kadaikutti Singamam Petravar, Shakti Film Factory oda Mr. Shakti Velan avargalai oriru vaarthaigal pesa medikal. Tamil Nadu pura indha show full, indha show la vandu 400 per paakranga. Idu vandu verum multiplex la mattume andha houseful abingra oru vaarthai ella vandu thodarchiya nama ketittirupom. BNC la டோட்டலாக சினிமாவுக்கே வராத நிறைய பேர் வந்து ஃபேமிலி ஃபேமிலியாக உள்ளே வந்தாங்க. கிட்டத்தட்ட நான் இந்த 10 நாளில் நான் திரையரங்க உரிமையாளர்களோட பேசுகிறப்ப நான் எத்தனை தரம் வந்து எமோஷனல் ஆகி கண்ணு கலங்கி போய்ப்பேன்னே தெரியாது. ஒரு திரையரங்க உரிமையாளர் வந்து சொல்லி சொன்னார், சினிமா மட்டும்தான் கடைசி வரைக்கும் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஒரு 50-60 பேர் தான் இந்த ஊரில் படம் பார்க்க வந்துக்கிட்டு இருந்தாங்க, என்னோடதை வந்து கல்யாண மண்டபம் மாற்றணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து நான் என்னோடய தேட்டரை வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். கடைக்குட்டி சிங்கம் முதல் நாள் ஈவினிங் ஷோ 420 பேர் வந்தாங்க. இந்த ஊரில் வந்து 100 பேருக்கு மேலே வர்றது வந்து எப்பயாச்சும் ஒரு தரம் நடக்கிறது, ஃபெஸ்டிவல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. சினிமா மட்டும் என்னை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இமீடியட்டாக நான் வந்து என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, இன்னும் ஒரு 10 lakh போல் செலவு பண்ணி தேட்டரை ரெனோவேட் பண்ணி
ஒரு புது நம்பிக்கையோட இந்த தியேட்டரை நான் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. இது இது வந்து என்னென்னா, ஒன்று லாஸ்ட்டு ஒரு 10வது நாளில் இந்த இந்த படம் வந்து என்னென்னா ஒரு இது குறிஞ்சி பூ மாதிரி எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு நல்லதை விதைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெவலில் இப்படி ஒரு படம், அதுவும் எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக 2D நிறுவனத்துலேருந்து இதை கொடுத்துருக்காங்க. நான் பார்த்து பார்த்து தான் ரொம்ப ஒரு 358 தியேட்டர் தான் எனக்கு என்னென்ன, கார்த்திக் சாரோட படம் 16வது படம் எனக்கு. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, என்னோடய லைஃப் ட்ராவலில் கார்த்திக் சாரோட வெற்றியும் தோல்வியும் அதுதான் என்னோடய எனர்ஜி, அதுதான் என்னோடய இது. கிட்டத்தட்ட 10 படங்கள் வந்து தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் உரிமையை வந்து நான் தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். கார்த்திக் சார் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு பருத்தி வீரன் படம் பார்த்துட்டு சார் ஹிட்டு சார் அப்படின்ட்டு, அது அதோட ப்ரெஷர்லாம் எனக்கு என்னென்னு தெரியாது. சார் கார்த்திக் சார் சாப்பிட்டுட்ருக்காங்க, ஐயா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சிவகுமார் ஐயா பக்கத்தில் அம்மா சாப்பிட்டுட்ருக்காங்க, என்னை மீறி ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டேன். அது வந்து பாண்டிராஜ் சார் சொல்கிற மாதிரி வெற்றிங்கிறது அது ஒரு போதை என்ன என்னை பொறுத்த வரைக்கும். அந்த சினிமா ஒரு நல்ல சினிமா ஜெயிச்சிருச்சுன்னா அதோட எனர்ஜி வந்து எனக்கு வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் இல்லை வருஷக்கணக்கில் வந்து அந்த எனர்ஜி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்குமே என்னென்னா, நான் அதிகமாக ரிலீஸ் பண்ண, இப்போ நான் அதிகமாக ஒர்க் பண்ண படங்கள் கார்த்திக் சாரோடது. கார்த்திக் சாரோட வெற்றியோ இல்லை வந்து வேறு எதுவோ எதுவாக இருந்தாலும் என்னை நேரடியாகவே வந்து அது என்னோட ஒரு பருத்தி வீரன் வெற்றி வந்து என்னோடய வெற்றியாக இருக்கும். அதில் ஒரு குறிஞ்சிப்பு மாதிரி ஒரு படம், ஒரு மல்டிப்ளெக்ஸோ இல்லை வந்து இங்கிலீஷ் பேப்பரோட ரேட்டிங்ஸோ பற்றி யோசிக்காமல் பாண்டிராஜ் சார் வந்து ஒரு படம் எடுத்து தியேட்டருக்கே வராத மக்களை வந்து தியேட்டர் பக்கம் அழைச்சிட்டு வந்து திருவிழா மாதிரி வந்து பிஎன்சியில் எல்லாம் நேற்று, அதாவது 10வது நாளில் வந்து 151 தியேட்டரில் வந்து ஃபுல்லு. எனக்கு வந்து சண்டே நைட் எனக்கு சாப்பிட்ணுன்னே தோணலை, வேறு அதை விட ஒரு சந்தோஷமான நிகழ்வே எனக்கு தோணலை. எனக்கு வந்து ஒரு முத நாளோ 3வது நாளோ, அதான் கள்ளக்குறிச்சியிலேருந்து தியேட்டர் ஒன்று சொல்லியிருந்தார், நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு என் தியேட்டரில். 10வது நாளில் நான் தியேட்டர் ஓப்பன் பண்ணதுலேருந்து 62 இயர்ஸில் இது வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன். ஒவ்வொரு விஷயமுமே கேட்கும்போது எனக்கு வந்து என்னென்னா, இந்த படம் ஒரு சரியான படம். மக்கள் வந்து ஒரு நம்ம ஒரு சிட்டி சார்ந்த மக்களுக்கான மட்டுமே படம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை தாண்டி பிஎன்சி கனெக்டே இல்லாமல் போச்சு. சார் சத்யராஜ் சார் காலத்தில் குடும்பமாக வண்டி கட்டிட்டு வந்து படம் பார்த்த க்ரௌட் இன்னைக்கு வர்றதில்லை ஹீரோவாக பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது, இது மாதிரி நிறைய படங்கள் சொல்லலாம். அந்த காலகட்டத்தையே இழந்துட்டு வெறும் மல்டிப்ளெக்ஸோட ஷோஸு இதை பேஸ் பண்ணி மட்டுமே படங்கள் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இது அதாவது தமிழ் சினிமாவோட ஒரு ட்ரெண்டில் எனக்கு என்னோட மனசுக்கு தோன்ற ஒரு விஷயம், தமிழ் சினிமாவோட ட்ரெண்டை மாற்றி வைக்கிறதுக்கான ஒரு படத்தை பாண்டியராஜ் சார் தந்துட்டாருன்னு தான் சொல்லி சொல்லணும். அதுலேயும் அந்த 2D நிறுவனம், இது வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. இந்த படத்தை வந்து தமிழ்நாடு பூரா ஒரு ஏரியா கூட வந்து நான் வந்து பிரித்து விற்கவோ வேறு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியமாகவே போகலை. ஏன்னா கார்த்திக் சாரோட ஒவ்வொரு படமும் எந்த இடத்துல எந்த தியேட்டரில் கை தட்டுவாங்கங்கிற லெவலில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு ஊர்லேயும் நேரடியாக கொண்டு போய் ரிலீஸ் பண்ணேன். ஒரு மிகப்பெரிய பொறுப்பை வந்து ராஜசேகர் அண்ணா வந்து என்னை நம்பி கொடுத்தாங்க. நான் அதான் சொன்னேன், பாண்டிராஜ் சார் இதில் சொல்லணுன்னா, இது வந்து அறுவடை பண்ண நெல்லை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர மாதிரி கூட நான் எடுத்துகிட்டு வரல, வெதை நெல்லை எடுத்துகிட்டு வர மாதிரி எடுத்துகிட்டு வர்றேன். பார்த்து இந்த படத்தோட வெற்றி அப்படிங்கிறது வந்து என் லைஃப்பில் என்னோடய உச்சபட்ச மகிழ்வான தருணங்களில் இந்த படத்தோட வெற்றியும் ஒன்றா இருக்கும். நான் வந்து சரி தவறு இதெல்லாம் யோசிக்கலை, நான் யோசித்து பார்த்தெல்லாம் பேசலை. நான் ஒரு விஷயம் என்னோட அன்பின் வெளிப்பாடாக இதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ணாக்கிட்ட கூட நான் வந்து பர்மிஷன் வாங்கலை. இது சரியாக இருக்குமா தவறாக இருக்குமான்லாம் தெரியல, தவறாக இருந்தால் அண்ணன் மன்னிச்சுக்கணும்.
ரொம்ப நன்றி. இது இதுக்கே சூர்யா அண்ணா என்ன பண்ணுவாங்கன்னு பயந்துட்டு தான் பண்ணேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப முக்கியமான ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அவங்களுடைய நன்றிகளை செலுத்த போகிறாங்க. அண்ட் அவங்க யார், அவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்க, அவங்க என்னென்ன சாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக வி ஹாவ் அ வெரி டேலண்டட் யங் டிரெக்டர். அவர் ஒரு இயக்குனர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் கூட. ஸோ உங்களில் ஒருத்தர் அண்ட் ரொம்ப அழகான தரமான ஒரு படத்தையும் கொடுத்துருந்தார். லெட்ஸ் வெல்கம் டிரெக்டர் சரவணன் அவர்கள். தங்க கூட்டணிக்கு சிங்க வணக்கம். அந்த 5 பேர் அறியும் படத்துக்குனால ஒரு 1.5 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன், மன்னிச்சுக்கணும். அதாவது தீபாவளி பொங்கல் மாதிரியான பண்டிகை நாட்களில் வெளியாகி பட்டைய கிளப்புற படங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் சாதாரண நாளில் வெளியாகி அந்த நாளையே தீபாவளி பொங்கலை மாத்திர வெற்றி இருக்குல்ல, அதை நம்ம கடக்குடி சிங்கத்தில் தான் பார்த்துருக்கோம். அதை அவ்வளோ பெரிய வெற்றி, அதாவது திடீர்னு தீபாவளி வந்தது மாதிரி கூட்டம் கூட்டமாக மக்கள் கூடுறத வந்து தியேட்டரில் பார்க்குறோம். இதை இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் ஐயாவும் எங்கள் ஐயாவும் பாராட்டுறதை விட துணை ஜனாதிபதி வெங்கையாவே பாராட்டுறார். அப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆட்களோட பாராட்டை வாங்கியிருக்கிற இந்த விழாவுக்கு, இந்த வெற்றி விழாவுக்கு, இந்த அறுவடை திருநாளுக்கு சூர்யா சார் நினச்சிருந்தா யாரை வேணாலும், எந்த விஐபியை வேணாலும் சிறப்பு விருந்தினா கூப்பிட்ருக்கலாம். ஆனால் அவர் கூப்பிட்ருக்குது 5 விவசாயிகளை. அதாவது கடைக்குட்டி சிங்கத்தின் வெற்றி என்பது கடைக்கோடி விவசாயிகளுக்கான வெற்றின்னு அவர் நிரூபிக்கிற அவருடைய மனசுக்கு நன்றி. அந்த 5 பேரில் மிக முக்கியமானவர், அதாவது பாண்டிராஜ் சார் உருவாக்கிய, கார்த்திக் சார் நடித்த அந்த விவசாயிகள் தான் உண்மை உருவமாக இங்கே இருக்கிறாங்க 5 பேரும். அதில் முக்கியமானவர் நெல் ஜெயராமன். எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் நெல் ஜெயராமன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 169 வகை பாரம்பரிய நெல் ரகங்களை நாம் தொலைத்த, நாம் தவறவிட்ட, நாம் அருமை பெருமை தெரியாமல் தவறவிட்ட அந்த பாரம்பரிய நெல் ரகங்களை தேடி தேடி சேகரித்து கொண்டிருக்கிறார். சொல்லப்போனால் நம்மாழ்வார் இவர்கிட்ட ஒப்படைச்ச பணியை அவர் ஒரு மிகப்பெரிய கேன்சர் பாதிப்புக்கு ஆளான சூழ்நிலையில் கூட அதை கைவிடாமல் இன்றளவும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறார். கேன்சர் பாதிப்புங்கிறது நம்ம ரொம்ப பயப்படுறோம், ஆனால் அவர் சொல்கிறாரு அலோபதி மருத்துவத்திலாம் விட பூசணிச்சாரும் பூங்கார் அரிசியும் என்னை கேன்சர்லிருந்து காப்பாற்றிருக்கு, அதுக்கு நேர் உதாரணமாக நான் நிற்கிறேன் அப்படிங்கிறார். இன்றைக்கும் ஒவ்வொரு பாரம்பரிய நெல் ரகங்களை அவர் தேடி போகிற, ஜனாதிபதி விருது பெற்றவர் பஸ்லேயே பயணிக்கிறார், ஒவ்வொரு கிராமமும் போய் போய் விதை ரகங்களை தேடி தேடி சேகரிக்கிறார். வருஷந்தோறும் விதை திருவிழாவை நடத்தி கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு நினைக்கிறேன், 30,000 பேருக்கு பாரம்பரிய நெல் ரகங்களை, அந்த விதைகளை வழங்கி சுழற்சி முறையில் அதை திரும்ப திரும்ப அடுத்த விவசாயிகளுக்கு கொடுத்து அவர் உருவாக்கியிருக்கிற இயற்கை விவசாயிகள் எக்கச்சக்கமான பேர். அவருடைய வழி வந்து அடுத்து ஆலங்குடி பெருமாள். அவர் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மனிதர். 6 வகுப்பு மட்டும்தான் படித்தவர். அதாவது ஒரு ஏக்கர் நீங்கள் நடவு செய்யணும்னா முன்னாடியெல்லாம் 50-60 கிலோ நெல் வந்து நம்ம பாகி வைப்போம். வேளாண்மை துறையே வந்து 30-40 கிலோ பார்க்கலாம்னு சொல்லியிருக்கு. ஆனால் இவர் சொல்கிறது என்னென்னா, ஒரு ஏக்கர் பயிர் பண்ணுறதுக்கு 250 கிராம், அதாவது 1/4 கிலோ விதை நெல் போதும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, 1/4 கிலோ விதை நெல்லை பாகி அதை நடவு நட்டு அவர் அறுவடை செய்தது 4 டன் நெல், 4,000 கிலோ. ஆனால் ஆலங்குடி பெருமாள்னா நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு தெரியாது, ஆனால் ஜார்க்கண்ட் விவசாயிகளுக்கு தெரியும் அவரை வந்து ஆந்திரா விவசாயிகளுக்கு தெரியும். ஆந்திராவில் ஒரு விழாவுக்கு அவர் போயிருக்கிறாரு, போனோடனே இவரை பற்றி சொன்னோன்னே எல்லாரும் பெருமாள் பெருமாள்னு கத்தினோன்னே, இவர் நினச்சிட்டேன்னா சரி வெங்கடாதலபதி பெருமாள் பெருமாள் சொன்னோடனே இவரும் பெருமாள் பெருமாள்னு கத்திருக்கிறாரு. அப்போ தான் சொல்லியிருக்காங்க, ஐயா உங்களுக்கு தான் அந்த இது அப்படின்னு சொன்னோன்னே, அதாவது வெங்கடாதலபதி பெருமாளுக்கு நிகராக, கடவுளுக்கு நிகராக பார்க்கப்பட்ட விவசாயி நாம் கண்டுக்காமே இருக்கோம் அவரை. அடுத்து வந்து திருவலஞ்சுலி சேகர். அதாவது நம்ம மண்ணில் எதுவுமே விளைய மாட்டேங்குது, நெல் விளைய மாட்டேங்குது, கரும்பு விளைய மாட்டேங்குதுன்னு விரக்தியில் விவசாயத்தை விட்டு வெளியே இருக்கிற விவசாயிகளை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அவருடைய அபூர்வம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது நம்ம மண்ணில் தங்கத்தை போட்டாலும் விளையும் சார் அப்படிம்பார். கும்பகோணம் பக்கத்தில் திருவலஞ்சுலி கிராமத்தில் சாதாரண காய்கறி கடை வச்சிருக்காரு, ரோட்டோரத்தில் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு விற்றுச்சுன்னா பெரிய விஷயம். இந்த விவசாயியை பற்றி யாருக்கும் தெரியல, திடீர்னு பிரான்ஸ் நாட்டிலேருந்து ஒரு 20 பேர் கிளம்பி வர்றாங்க அவரை பார்க்குறதுக்கு. அப்போ தான் இவரை பற்றி அக்கம்பக்க விவசாயிகளுக்கே தெரியுது. என்னென்னா நம்ம மண்ணில் நம்ம மனசு வச்சோம்னா எதை வேணாலும் விளைவிக்க முடியும். அவருடைய மண்ணில் கும்பகோணத்தில் கேரட் விளையுது, பீட்ரூட் விளையுது, முட்டைக்கோஸ் விளையுது, பீன்ஸ் விளையுது. அதாவது மலைகளில் மட்டுமே விளையக்கூடிய பயிர்களை கூட நம்ம மண்ணில் சமவெளி பரப்பில் விளைவிக்க முடியும்னு நிரூபித்து காட்டியிருக்கார். சொல்லப்போனால் தஞ்சாவூர் கலெக்டர் அவருடைய விவசாய பண்ணி பார்க்க அடிக்கடி வருவார். விவசாயம் பண்ணணும்னு பெரிய விவசாயம் நினச்சிடாதீங்க, அவர் குத்தக சாகுபடி தான் பண்ணியிருக்கார். மொத்த சாதனைகளையும் அவர் பண்ணியிருக்கிறது குத்தகைக்கு வாடகை நிலம் வாங்குற மாதிரி அவருடைய சாதனைகள். அடுத்து வந்து மரம் தங்கசாமி. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம ஒரு மரக்கண்ணை நடுறதுக்கு நம்ம வந்து கஷ்டப்படுறோம்.
அவர் ஒரு காட்டையே நட்டுருக்காரு உங்க அப்பா, அவரால் வர முடியல இன்னைக்கு. நான் இல்லை, ஆமாம். இவர் வந்து தங்க கண்ணன், அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே அவங்க கிராமம் சேந்தன்குடி. ஒரு காட்டை ஒரு மனுஷனால் உருவாக்க முடியும்னு பல காலத்துக்கு முன்னால் இன்றைக்கி நம்ம ஒரு செடியை நட்ட கஷ்டப்படுறோம், ஆனால் ஒரு காட்டையை நட்டு அதை போய் பார்க்காத ஆட்கள் நம்மால் வரே தேடி போய் பார்த்தார் அந்த காட்டை. இன்றைக்கும் சாக போகிற காலத்துலேயும் நான் உருவாக்கின காட்டை பார்த்துக்கிட்டே சாகிறேன்னு தன்னுடைய கடைசி காலத்தில் கட்டில் விரிச்சு போட்டு அந்த காட்டுக்கு முன்னால் கிடக்கிறார். அவர் அந்த இடத்துல கௌரவிக்கிறது மிகப்பெரிய பெருமையாக இருக்கும். அவருடைய மகன் தங்கக்கண்ணன் வந்திருக்கிறார். அடுத்து வந்து உங்களுக்கு பேர்லேயே புரியும், விதை நெல் விஜயலட்சுமி அவங்க பேர். நாகப்பட்டினம் மாவட்டம் கருப்பம்பளம் கிராமத்தை சேர்ந்தவர். அதாவது நம்மாழ்வாரும் நெல் ஜெயராமனும் தொடர்கிற பணியை இவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. அதாவது எவ்வளவு சூழல், எவ்வளவு வறுமை, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்முடைய அடுத்த சந்ததிகளுக்கு நாம் கையளித்து விட்டு போக போக வந்து தரமான உணவையும் தரமான விதைகளை தரமான உற்பத்தியை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது விதை நெல்லில் மட்டுமல்ல, விவசாயம் சார்ந்த எந்த போராட்டம் நடந்தாலும் அந்த போராட்டத்தை அந்தம்மா நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு தலைமுறைக்கும் அடுத்தகட்ட தலைமுறைகளுக்கு வந்து விதை நெல்லை வந்து ரொம்ப பத்திரமாக பாதுகாத்து கொண்டு போய் சேர்க்குறாங்க, விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்குறாங்க. குறிப்பாக அவங்களுக்கு சமீபத்தில் ஒரு இக்கட்டு வந்துச்சு. என்ன பண்ணாங்கன்னா, சேமித்த விதை நெல் ஒரு டன் நினைக்கிறேன் 1000 கிலோ விதை நெல்லை கொண்டு போயிட்டு அடமானம் வச்சாங்க. விற்றா அது கிடைக்காது திரும்ப சொல்லிட்டு அடமானம் வச்சு அந்த காசை வச்சு மறுபடி விதை நெல் வாங்கி பண்ணாங்க. அந்தளவுக்கு ஒரு அபூர்வமான மனுஷி. இந்த ஐவருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் செஞ்சோற்று கடனாற்ற விதமாக கடைக்குட்டி சிங்கத்தின் வெற்றியை இந்த விவசாயிகளுக்கான வெற்றியாக மாற்றிய திரு சூர்யா சாருக்கும் கார்த்தி சாருக்கும் பாண்டியராஜ் உள்ளிட்ட படக்குழுவினர் அனைவருக்கும் நன்றி. கடைக்குட்டி சிங்கத்தினுடைய விவசாய வெற்றி விழாவிலே கூடியிருக்கின்ற திரைப்பட கலைஞர்களே, அந்த படத்திலே நடித்திருக்கிற திரை உலகங்களே, நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, நிகழ்ச்சியிலே என்னோடு கலந்திருக்கின்ற நான் வணங்குகின்ற மரம் தங்கசாமி அவர்களின் மகன் அவளே, ஐயா சேகர் ஐயா அவர்களே, ஐயா மரம் தங்கசாமி ஐயா அவர்களே, மரியாதைக்குரிய நம்முடைய சிவாஜி ஐயானவருடைய மனைவி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகின்ற ஒரு வாய்ப்பை தந்த நீண்டகால நண்பர், அருமை நண்பர், மண்ணின் மைந்தர், டெல்டா மாவட்டத்தின் சிங்கம், மரியாதைக்குரிய ஐயா சரவணன் அவர்களே, எனக்கு ரொம்ப திரைப்படத்துறையிலே நெருங்கிய நண்பராகவும் என்னோடு பல நிகழ்ச்சிகளிலே சென்னையிலே கலந்து கொண்ட மரியாதைக்குரிய ஐயா சிவகுமார் அவர்களுடைய புதல்வர் அவர்களே, உங்களது நேரத்தில் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். பக்கத்தில் ஐயா சத்யராஜா எல்லாம் இருக்காங்க, நிறையா நண்பர்கள் பெரியவங்களாக இருக்கிறீங்க. ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லலாம் விரும்புகிறேன். இந்த திரைப்படத்தின் மூலம் நம்மாழ்வாருடைய நினைவு நம்மாழ்வாரை போட்டு பறைசாற்றிருக்கிறீர்கள். கடந்த 50 ஆண்டு காலமாக ஐயா நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மைக்காக போராடினார். அந்த மீத்தேனுக்காகவே ஐயா உயிரை விட்டார். ஆனால் அவருடைய இறப்புக்கு பிறகுதான் ரொம்ப பேருக்கு நம்மாழ்வாரே தெரியும். கிட்டத்தட்ட நம்மாழ்வாரோடு 18 ஆண்டு காலம் பயணித்திருக்கின்றேன். நான் ஒரு பெரிய விவசாயி இல்லை, 1 ஏக்கர் விவசாயி. என்னுடைய பணியை பார்த்துட்டு 10 ஏக்கரை வெளிநாட்டில் சென்னையில் உள்ள வாசிகள் இலவசமாக கொடுத்து அதை மேம்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்மாழ்வார் ஒரு 7 வகையான நெல் கையில் வரும்போது நெல்லை கையில் எடுத்து கொடுத்தாங்க. அதை மறு உற்பத்தி பண்ணோம், அதை விவசாயிகிட்ட கொண்டுட்டு போனோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் 47,000 இயற்கை உழவர்களை உருவாக்கியிருக்கிறோம். ஐயா சரவண ஐயா சொல்லும்போது சொன்னாங்க புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா மருத்துவமும் ஆங்கில மருத்துவம்லாம் சொன்னாங்க. 5 லட்சரூபா செலவாகும், ஒரு மாதம் 2 மாதம்தான் அப்படின்னு டைம் வச்சாங்க. ஆனால் நண்பர்கள்லாம், சென்னையில் உள்ள நண்பர்கள் எல்லோரும் வந்து கூடி எப்படி இருந்தாலும் வைத்தியம் பண்ணி உங்களுக்கு மீட்டுருவோம் அப்படின்னாங்க. அந்த மீட்டதனுடைய முக்கிய பணிகள் வந்துங்க ஆங்கில மருந்து மட்டுமல்ல, நான் எடுத்துக்கொண்ட பாரம்பரிய அரிசிய உணவுடைய கஞ்சி,
குள்ளங்காரன் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கி கிட்டத்தட்ட 60 நாளில் விளையக்கூடிய 60ஆம் குருவிலேருந்து 200 நாளில் விளையக்கூடிய ஒற்றடையான் நெல் வரலும் என்கிட்ட 174 வகை தமிழ்நாட்டுடைய நெல் மட்டும் வச்சுருக்கேன். என்னுடைய இலக்கு 100-500 நெல்லை மீட்டெடுத்து இந்த தமிழக மக்களிலே மக்கள் விவசாய மக்களிடத்திலே பரப்ப வேண்டும் அப்படிங்கிற உண்ணத்தில் வேலை செஞ்சேன். அதுக்காக என்னை நிறைய செலவு பண்ணி மிகப்பெரிய சென்னையில் உள்ள ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் செலவு பண்ணி வெளிநாட்டிலேருந்து மருந்தை வரவழைச்சி இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் இருக்கணும்னு. எனக்கு இப்போ இன்றைக்கி ஒரு தெம்பு இந்த நிலையத்தில் வந்து உங்களெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நம்ம வேலை நல்லா செய்ய முடியும், விவசாயிகளுக்கு இன்னும் வேலை கொண்டு போய் செய்ய முடியும், நுகர்வோருக்கு நஞ்சில்லா உணவு கொடுக்க முடியும் அப்படிங்கிற செய்தி. நான் நம்முடைய சரவணையா தகவல் சொன்னது 24ஆம் தேதி நிகழ்ச்சி, அது எப்படியோ என் மனசில் புதன்கிழமை நினைஞ்சு புதன்கிழமைக்கு டிக்கெட் போட்டு வர்ற மாதிரி இன்றைக்கி டிக்கெட்டை போட்டேன். திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி ஐயா புறப்பட்டீங்களான்னாரு. இப்போ தான் சினிமாவை பார்த்துட்டு வர்றவங்க சினிமா அந்த படத்தை போய் அப்படின்னு சொன்னேன். அப்போ எப்போ புறப்பட்டுறீங்களா இல்லையா நாளைக்கு இல்லை அப்படின்னேன். இல்லையா நாளைக்கு தான் ஃபங்க்ஷனு, நீ இன்றைக்கி புறப்படணுன்னாரு. வேறு வழி இல்லாமல் நிச்சயம் வந்துடும்ட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். ஒரு சமயம் உடல்நலம் சரியில்லாதப்ப ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சிருந்தேன்னா உங்களை பார்த்துருக்க முடியாது. இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்காரு. அதில் குறிப்பாக நான் அந்த படத்தில் பார்த்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப நம்முடைய கால்நடைகளுக்கு மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மாழ்வாரிய சொன்னது கால்நடை இல்லாமல் வேளாண்மை இல்லை. இன்றைக்கி மிகப்பெரிய ரசாயன உரங்கள் இருந்தால் தான் சாகுபடி செய்ய முடியும் என்ற நிலையை நமக்கு பசுமை புரட்சி திட்டம் கொண்டு கொடுத்து, அந்த பசுமை புரட்சி திட்டம் என்ன பண்ணுச்சுன்னு அந்த திரைப்படத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது மிகப்பெரிய அதான் பார்க்குறேன். பசுமை புரட்சி ஒன்றும் இந்த நாட்டில் ஒன்றும் செஞ்சிடலை, என்ன மாதிரி நோயாளியை நிறையா பேர் உருவாக்கியிருக்கு. அதுதான் நடந்திருக்குது. இப்போ சமீபத்தில் நாங்கள் நம்மாழ்வார் ஐயா நாங்களாம் இருந்த காலத்தில் ஆராய்ச்சி பண்ண விஷயத்தில் ஒரு நாட்டு பசு இருந்தால் 32 ஏக்கருக்கான இடுபொருளை தயார் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னோம். அந்த விஷயத்தெல்லாம் அதில் சொல்லியிருக்கீங்க, அங்கே டைட்டில் போட்டிருக்கீங்க, பஞ்சகவியா ஜீவாமிர்தம் அப்படிலாம் அது வந்துச்சு. நிச்சயமாக ஒரு மாடு நம்மள்ட்ட இருந்தால் 32 ஏக்கருக்கு இடுபொருளை தயாரிக்க முடியும்னா மிகப்பெரிய தொழிற்சாலை நம்ம விவசாய பண்ணைகள். அப்படி மாறி வருகிற சூழ்நிலை, இந்த மாதிரி மாறுகின்ற சூழ்நிலையில் இந்த திரைப்படத்தை தமிழகத்திற்கு விவசாயிக்கு நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறீங்க. அதுக்கு முதல்ல மறுபடியும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறேன். நல்ல ஒரு வார்த்தை பேசும்போது சொல்லியிருக்காங்க கார்த்திகேயா, சாஃப்ட்வேர் கம்பெனியில் உள்ளவங்களாம் திரும்ப வந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள வந்து உதாசந்தப்படுத்தி பேசியே நடக்குதுன்னு. உண்மையிலே நல்லா வருத்தப்பட்டிருக்கேன். 150க்கு மேற்பட்ட சாஃப்ட்வேர் கம்பெனி இன்ஜினியருக்கு நான் ஆலோசகராக இருக்கேன். அவங்க பண்ணைக்கு சென்னையை சுற்றி மரக்காணம், திருவள்ளூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், எல்லா மாவட்டங்கள்லையும் அந்த வேலையை விட்டுட்டு வந்தவங்களும் இருக்காங்க. வேலையில் இருந்துக்கிட்டும் இன்றைக்கி அந்த விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 5 ஆண்டு ஒரு 6 ஆண்டு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தர்களாகவும் நாட்டில் மதிக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்க போகிறவங்க விவசாயிகள் ஒருவர் மட்டுமே. அதை இந்த படம் பிரதிபலித்திருக்கிறது என்பதை நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நல்ல நிகழ்ச்சி, நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. அதில் குறிப்பாக இந்த படத்தை விவசாயிகளுக்கு அர்ப்பணிக்கணும்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு கௌரவப்படுத்துறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் அடைகிறோம். இந்த மாதிரி விவசாயிகளை கூப்பிட்டு ஒரு கௌரவிச்ச ஒரு நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சியாக நான் பார்க்குறேன். அதை எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி முடிந்தவரை உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது, இயற்கை வேளாண்மையில் பாரம்பரிய நெல் வகையில் உற்பத்தி ஆகிற அரிசியில் நீங்கள்லாம் சாப்பிடணும், விவசாயிகளுக்கு வாழ்வு கொடுக்கணும்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஸோ கடைக்குட்டி சிங்கம் டீம் இது ஒவ்வொருத்தங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு விவசாயிக்கும் இங்கே வந்திருக்க இந்த ஒவ்வொரு பெரியவங்களுக்கும் தலா 2 லட்சம் ரூபாய் வழங்குறாங்க. கார்த்தி சார், சுரேஷ் சார், சத்யராஜ் சார், ஒன் மோர் டைம்.
கடைக்குட்டி சிங்கம் டீம் அவங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சிட்டாங்க. பேட் ஃபார்வர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே செஞ்சுட்டாங்க. பட் 2D டீம் சூர்யா சாரோட சார்பாக இதை சொல்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்மளுடைய இந்த அக்ரிகல்ச்சர், அதாவது ஃபார்மிங், விவசாயம், அதோட மேம்பாட்டிற்காக 2D இன்னைக்கு இவங்கக்கிட்ட 1 கோடி ரூபாவை வழங்குறாங்க. அண்ட் இது திஸ் இஸ் ஃபார் த காஸ் திஸ் இஸ் ஃபார் த அக்ரிகல்ச்சரல் காஸ். ஸோ விவசாயம் மேம்பாட்டுக்காக இதை நாங்கள் அவங்களுக்கு அழைக்கிறோம். அண்ட் இதை வந்து மேற்பார்வை வந்து அகரம் ஃபவுண்டேஷன் இதற்கான பொறுப்பையும் எடுத்துப்பாங்க. ஸோ எப்படியெல்லாம் இவங்களுக்கு உதவலாம், எப்படியெல்லாம் இவங்களுக்கு இந்த உதவியை கரெக்டான வகையில் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறத அகரம் ஃபவுண்டேஷன் மேற்பார்வை செய்வாங்க. பட் ஹேவிங் செட் தட், சூர்யா சார் அண்ட் சத்யராஜ் சார், கார்த்தி சார், பாண்டிராஜ் சார், விவசாய மேம்பாட்டிற்காக 2D ப்ரொடக்ஷன் சூர்யா சார் 1 கோடி ரூபாவை இன்னைக்கு உங்க முன்னாடி இவங்களுக்கு. இசை வெளியீட்டு விழாவில் பேசும்போது எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிட்டேன். கிழக்கு சீமையிலே மாயாண்டி குடும்பத்தார் 2 படங்களிலும் நான் ஒரு படம் கிழக்கு சீமையில் வந்து அசோசியேட் டைரக்டராக இருந்தேன், மாயாண்டி குடும்பத்தில் வந்து ஒரு நடிகனாக இருந்தேன். இந்த 2 படத்தினுடைய வெற்றியையும் நான் சமூகத்தில் நேரடியாக அனுபவத்தில் நான் பார்த்தேன். சினிமா கிழக்கு சீமையிலே படம் பண்ணும்போது மணிரத்னம் சார் திருடா திருடா படம் பண்ணிக்கிட்டுருக்காரு. அப்போ சங்கர் சார் ஜென்டில்மேன்லாம் வந்து இண்டஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய அளவில் சினிமா ஸ்கோப், தொழில்நுட்பம், 3D இப்படி எல்லாம் வளர்ந்து நிற்குது. இனிமேல் கிராமத்து படங்கள் எடுபடாது, தியேட்டர்கள்லாம் கல்யாண மண்டபங்களாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட காலகட்டம் அது. கிழக்கு சீமையிலே வண்டி கட்டி மிகப்பெரிய அளவில் திரையரங்குக்கு மக்களை கொண்டு வந்த படமாக இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு 10 வருட 15 வருட காலகட்டம் திரைத்துறையில் பல மாற்றங்கள் நடந்தது. நான் நடிகன் ஆயிட்டேன். அந்த நடிக்கிற காலகட்டத்தில் மாயாண்டி குடும்பத்தார் இன்றைக்கி மதுரவன் இல்லை, அந்த இயக்குனர் அந்த படம் பண்ணும்போது ஒரு குடும்ப கதை. அந்த படத்தினுடைய வெற்றி மீண்டும் திரையரங்கிற்கு தொழில்நுட்பங்களை மீறி மக்களை கொண்டு வந்து சேர்த்துச்சு. எனக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் உணர்ந்த வரையில் எல்லா தொழில்நுட்பங்களும் மனித உணர்வுகளை மேம்படுத்துவதற்கும் மனித உணர்வுகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துவதற்கும் தான் பயன்படுகிறது. அதை மிக சரியாக கையாண்டா அந்த படம் மக்களை போய் சேருது, மக்களால் கொண்டாடப்படுகிறது என்பதற்கு கடைக்குட்டி சிங்கம் மீண்டும் நிரூபிச்சிருக்கு. சமீபத்தில் நான் நம்ப மன வருத்தப்பட்ட ஒரு திரைப்படம் உண்டு. திரைப்படம் என்பது பொழுதுபோக்கு நிகழ்ச்சி, அதில் வந்து யதார்த்தத்தை மீறி சுவாரஸ்யமாக சொல்வதற்கு மக்கள் நிறைய நமக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இதெல்லாம் தாண்டி தான் இந்த திரைப்படம் சொல்ல முடியும் அப்படின்னு நமக்கு சில சுதந்திரங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த சுதந்திரத்தை தவறாகவும் இந்த சமூகத்திற்கு கேடு தரக்கூடிய வகையிலும் பயன்படுத்துவது என்பது மிகப்பெரிய துரோகம். அது சமூகத்திற்கு மட்டுமல்ல இந்த கலைக்கும் செய்கின்ற துரோகம். அந்த வகையில் இயக்குனர் பாண்டியராஜ் அவர்கள் முதல் படத்தில் இருந்து அத்தனுக்கான நேர்மையோட அந்த குழந்தைகளை வைத்து எடுத்த படத்தை பசங்க படத்தில் இருந்து இன்று வரலும் மிக நேர்மையான ஒரு கலைஞனாக பாண்டியராஜ் சார் இருக்கார். அவருக்கு இந்த மேடையில் நான் பெரிய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். படத்தினுடைய வெற்றியை வைத்து நான் அவருக்காக இதை சொல்லவில்லை. அந்த நேர்மைக்கு நான் எப்பொழுதுமே பாண்டியராஜ் சார் என்ற கலைஞனுக்கு நான் தலை வணங்கக்கூடியவனாக இருக்கேன். அதே போல் கார்த்தியை வந்து எனக்கு சிறு வயதிலிருந்து தெரிந்தாலும் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்குள்ளே நாங்கள் வந்து ஒரு பொறுப்புக்கு வந்த பிறகு கார்த்தியோடு நான் ரொம்ப க்ளோஸாக பழகக்கூடிய சந்தர்ப்பங்கள், நட்பு ரீதியாகவும் உறவு ரீதியாகவும் ஒரு சகோதரன் போல் நான் பழகக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதில் கார்த்திக்கு என்ன ஒன்றுன்னா, தனக்கு கிடைச்ச ஒரு சின்ன பிளேஸ்மெண்ட்டில் ஏதாவது நல்லதை செஞ்சிடணும், அது அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும். அந்த ஒரு ரூபாயாக இருந்தாலும் அந்த 1 ரூபாய் இல்லாதவர்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுல கார்த்தி வந்து உண்மையிலுமே மனசறிஞ்சு ரொம்பவும் ரொம்ப 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 ஒரு அந்த ஆத்மார்த்தமாக இருப்பான். அது சினிமாவுக்காக மட்டுமில்லை, இயல்பிலேயே கார்த்திக்குள்ளே அது இருக்குது. அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து இந்த கதையை தேர்வு செய்கிறதுல அது உதவியாக இருந்திருக்கு. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரையில் நான் உள்ளே பார்த்ததில்
இந்த படம் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல்டில் போயிடும். பல காட்சி அமைப்புகள் வந்து பின்னணியில் வந்து சில சமூக பிரச்சனைகளை சொல்லியிருந்தாலும் முன்னணியில் மனித உணர்வுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து அது இன்றைக்கி திரைப்படங்களில் மக்களால் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் நானும் ஒரு பங்களிப்பு செஞ்சுருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த குழுவினருக்கும் இந்த வாய்ப்பை தந்த இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் எங்களோட இருந்த சக நடிகர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் இந்த குழுவின் சார்பில் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு அடையாளம் தரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தம்பி பாண்டி, உனக்கு நன்றி. கார்த்தி, உன் கூட நடிக்கணுன்ற ஆசை அந்த படத்தில் நிறைவேறிச்சு. தயாரிப்பாளர் சூர்யா, தயாரிப்பாளர் ராஜசேகர், இந்த படத்தில் எங்களை எந்த வகையிலையும் மனக்கோணமாக பார்த்துக்கிட்ட ப்ரொடக்ஷன் டீமில் லைன் ப்ரொடியூசர் அந்த சரவணன், செந்தில், தம்பி விஜி, அசோசியேட் டைரக்டர் வந்து சேரன் ஜெகன், எல்லாத்துக்கும் என்னோடய நன்றி. இந்த படத்தை வெற்றி பெற செஞ்சதுக்கு நன்றி. விவசாயிகளை கூப்பிட்டு கௌரவிச்சதுக்கு நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். ஒரு படத்துக்கு நல்ல கருத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த படத்தில் ரெண்டு மிகச்சிறந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒன்று விவசாயம், இன்னொன்று கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை. இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இப்போ பெரும்பாலான மக்கள் வந்து ஒரு தீவில் வாழ்கிற மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க. ரொம்ப வருத்தமான விஷயம். இந்த ரெண்டு அற்புதமான கருத்துக்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து அந்த கருத்து சினிமா ஊடகத்தின் சகல துறைகளிலும் ஆளுமை பெற்ற ஒரு நெறியாளனாக இந்த கருத்தை இயக்குனர் இயல்பாகவும் யதார்த்தமாகவும் கலா நேர்த்தியோடும் இதை சொல்லியிருக்கார். இந்த கடைக்குட்டி சிங்கத்தை இயக்கிய எங்கள் புதுக்கோட்டை சிங்கமான இயக்குனர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அவருடைய மிகப்பெரிய ஒரு ரசிகை. அவருடைய முதல் படத்திலேயே அந்த படத்தை பார்த்துட்டு தியேட்டரில் என்னால் எந்திரிச்சு வர முடியல. அதில் அவர் வந்து சொன்ன விஷயம், குழந்தைகளுடைய அந்த நாடி துடிப்பை அவர் பிடிச்சி சொன்ன ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். அன்னையிலேருந்தே அவரோட நான் வேலை செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இது கிடச்சிருக்கு. இயக்குனர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி. அதுக்கப்புறம் எங்கேயோ கேமராவை ஒழிச்சு வச்சுட்டு இந்த காட்சியை படம் பண்ணியிருப்பாங்களா, இதை நடிக்கிறவங்களுக்கே இது தெரியாதா அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துமானால் அது சிறந்த நடிப்பு. அப்படி ஒரு நடிப்பு இந்த படத்தில் கார்த்திக் சார்கிட்ட நான் பார்த்தேன். அவர் மிகச்சிறந்த நடிகர் எல்லாம் தெரியும். இந்த படத்தில் அப்படி ஒரு படு யதார்த்தமான ஒரு நடிப்பு. இசை எல்லாருக்குமே தெரியும், அது உச்சத்தை தொட்டு நிற்குது. அட்டகாசமான ஒளிப்பதிவு, டான்ஸ் மாஸ்டர் அவருடைய அற்புதமான நடன அமைப்பு, அந்த பாடல்களுக்குடைய நடன அமைப்பு, இப்படி ஒவ்வொரு அற்புதமான கலைஞர்கள் இதில் நடிச்சிருக்காங்க. இப்படி எல்லா விதமான சக்திகளும் ஒன்று கூடி நிற்கும் பொழுது அது உச்சத்தை தொட்டு நிற்குது. அந்த உச்சத்தை, அந்த உச்ச சக்தியை அப்படியே கையில் ஏந்தி நம்ம 2D நிறுவனம் சூர்யா சார் மக்கள் முன்னாடி கொண்டாந்து அது வச்சுருக்காரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் சினிமாவில் அபூர்வமாக நடக்கும், அது இப்போ நடந்திருக்கு. இந்த ஒரு சிறந்த படைப்பில் நானும் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு அடிபடும் போது என்னை எங்கே டைரக்டர் சார் வந்து அனுப்பி வச்சுருவாரோன்னு ரொம்ப பயந்தேன். ஆனால் அவர் ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த சாமி ஆடுற சீனெல்லாம் நின்றுட்டு ஆளுனா கூட பரவாயில்ல, உட்காந்தே உங்களை சாமி ஆட வச்சுறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் போது நான் கடவுளெல்லாம் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த நல்ல படைப்பில் நான் இல்லாமல் போயிடணுன்ற ஒரு பயம் இருந்தது. ஸோ இயக்குனர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான தருணங்கள் நிறைய இருந்திருக்கு. அந்த தருணத்தில் அந்த பதிவில் இந்த படமும் இங்கு வேலை செஞ்சவர்களோடும் இயக்குனரோடும் தயாரிப்பாளரோடும் ஹீரோவோடும் எல்லாரோடையும் வேலை செஞ்ச சந்தோஷமும் அதில் சேரும். நன்றி. நாங்கள்லாம் விவசாயம் அடித்து அடியில் அடி தாங்க முடியாமல் சென்னைக்கு ஓடியாந்தவங்க.
ஏதோ ஓரளவுக்கு படிச்சிருந்ததுனால படிப்புங்கிற காதை எங்களை தள்ளி கொண்டு வந்துச்சு. அந்த விவசாயத்தை வந்து இந்த படம் வந்து ரொம்ப பெருமையாக பேசியிருக்குது. ஆக்சுவலாக விவசாயம் பல நேரங்களில் பொய்த்து விடும். எப்போயாவது ஒரு நல்ல விவசாயம் நடக்கும், கரெக்டாக நடவு நட்டு, கரெக்டாக தண்ணி பாய்ச்சி, கரெக்டாக களை எடுத்து, நோய் நொடிகள் அந்த பயிர்களுக்கு வந்துடாமல் அறுவடை பண்ணி அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் நல்ல விலை கிடச்சி நல்லா விற்று அதில் பணம் சம்பாரித்து ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அந்த விவசாயி கல்யாணம் பண்ணிடுவான் நகை எடுத்து, அது சக்ஸஸ்ஃபுல் விவசாயம். அப்படி ஒரு விவசாயத்தை 2D என்கிற நிலத்தில் பாண்டியராஜ் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதேபோல் வெற்றிகரமான விவசாயம் 2D நிறுவனத்தில் அடிக்கடி நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், வாழ்த்துகிறேன், நன்றி, வணக்கம். பாண்டியராஜன் சார், ஒரு அற்புதமான பிளாட்ஃபார்மில், அதாவது விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு படத்தில் ஒரு சஃபாரி மாமாவாக எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேஷம், அதுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. தேங்க்யூ. இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸை செலக்ட் பண்ணி நல்ல படங்கள் மட்டுமே எடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்க சூர்யா அவர்களுக்கும் ராஜா அவர்களுக்கும் ரெண்டாவது நன்றி. ஆனால் எப்படி இருந்தாலும் பண்ணிவிடுவேண்ணே, கவலைப்படாதீங்கண்ணே, நான் வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு ஒரு 3 வருஷமாக சொல்லி, 3 வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் தானே சஃபாரி மாமான்னு கொக்கி போட்டு என்னை இழுத்த கார்த்தி அவர்களுக்கு நன்றி. எது வந்தாலும் விட்டுறாத, டெய்லி ஷூட்டிங்கு போயிட்டே இருக்கணும், இது மட்டுமே தாரக மந்திரமாக வச்சுக்கோன்னு எனக்கு அறிவுரை கூறிய சத்யராஜ் சார் அவர்களுக்கும் நன்றி. அக்கா அக்கான்னு எப்பயுமே கூப்பிட்டுக்கிட்டு இருப்பேன், இதுதான் ஃபஸ்ட் டைம் பானுப்பிரியா அக்காவோட பண்ணியிருக்கேன். தேங்க்யூக்கா. இது ஒரு 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 ஒண்டர்ஃபுல் டீம். இந்த மாதிரி ஒரு டீமோடு சேரும்போது, நான் கூட்டு குடும்பத்தில் பிறந்தவன், இப்போ எங்கள் வீட்டில் வந்து 13 பேர் இருக்காங்க. ஸோ அந்த வீட்டிலேருந்து நான் வெளியில் வந்ததுக்கப்புறமா ஒரு 10 நாள் ஷூட்டிங்கும் போது நிறைய விஷயங்கள் சின்ன சின்னதாக மிஸ் பண்ணுவேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் எதையும் மிஸ் பண்ணலை. சாப்பாடு முதல் கொண்டு எல்லாமே பிரமாதமாக இருந்தது. ஒரு நல்ல படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த நல்ல படத்தை ஜனத்துக்கு கொண்டு போய் சேர்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. கடைக்குட்டி சிங்கம் வெற்றி விழா, இந்த விழாவில் நானும் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெற்றி பெற்றதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நல்ல கதைகள் எடுத்து வெற்றி படங்கள் எடுக்கணும் 2D என்டர்டெயின்மெண்ட். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். இவ்வளோ அழகான ஆழமான படத்தில் என்னையும் ஒரு பாட்டாக எடுத்துக்கிட்ட 2D நிறுவனத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சூர்யா. அண்ட் பாண்டியராஜ் சார், வானமான் மாதாவி கேரக்டரில் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்குமா வாங்க அப்படின்னு கூப்பிட்டு என்னை இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒரு மெசேஜஸ் இல்லைங்க, நிறைய மெசேஜஸ் கொடுத்துருக்கு இந்த படத்தில். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நான் ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன். நேற்றுக்கு படம் பார்த்தப்போ ஒரு பெரிய குடும்பம் அந்த படம் பார்த்துட்டு வெளியே போகும்போது, இது படம் இல்லைம்மா பாடம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகும்போது எனக்கு கண்ணில் தண்டையே வந்துச்சு எனக்கு. அண்ட் நிறைய பேருக்கு விழிப்புணர்ச்சி, நிறைய பேரோட மனசு ஓப்பன் ஆகிருக்கு. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், ஒருத்தர் அமெரிக்காவில் வந்து இந்த சாஃப்ட்வேர் இதுவாக படித்து வெளிநாட்டில் செட்டில் ஆகணும்னு போய் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த விசா ப்ராப்ளம் இப்போ இருக்கிறதுனால வெளியே அனுப்பிச்சிட்டாங்க போல இருக்குது. ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிற டைமில் நான் இந்த டைவர்ட் ஆகட்டும் மைண்டு, நான் போய் படம் பார்க்கலான்ட்டு இந்த படம் பார்த்தோமா, ஊருக்கு போகிறோமா, குத்தகைக்கு எடுத்து நான் விவசாயம் பண்ண போகிறோமா, எனக்கு வேலை கை நிறைய வேலை இருக்குமான்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப அழுதார் ஒருத்தர், அந்த ஆடியன்ஸில் ஒருத்தர். இதெல்லாம் பார்க்கும்போது சச் அ பியூட்டிஃபுல் ஃபீல் எல்லாருக்கும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்டு எனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. என்னோட லைஃப் சார்த்தகம் ஆயிடுச்சு அந்த படத்தில் வந்து. ஒவ்வொருத்தரும் வந்து அவ்வளோ இதுவாக, அதாவது புல் அரித்து போய் நடித்தோம் இதில். ஒரு ஒரு ஆர்டிஸ்டாகவே நாங்கள் யாரும் ஃபீல் பண்ணல. இவ்வளோ ஒரு பெரிய குடும்பம், இந்த குடும்பம் அப்படியே ஒன்றா வந்து நாங்கள் பண்ணிட்டு நடித்து கொடுத்துட்டு இந்த மாதிரி வெற்றி வெற்றி வெற்றியாக நம்ம எல்லோரும் நிற்கிறோம் அப்படின்னா God is great. அண்ட் நல்ல விஷயங்கள், நல்லது நினச்சா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் நல்லது செய்கிறீங்க, நீங்கள் மேலும் மேலும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். 2D will be really blessed by God. Thank you so much. இந்த வெற்றி விழாவில் பங்கேற்றுக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மூவியில் ஆக்ட் பண்ணதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்தில் 2 விஷயம் சொல்லியிருப்பாங்க, ஒன்று விவசாயம் பற்றி, இன்னொன்று கூட்டு குடும்பம். ஸோ இந்த படம் வந்து கார்த்தி அவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ரஜினி சாருக்கு எப்படி பாஷா ஒரு மைல்கல்லாக இருந்துச்சோ அதே மாதிரி கார்த்தி சாருக்கு இந்த படம் ஒரு மைல்கல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் நான் நடித்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி, வணக்கம். இந்த மேடையில் வந்து வள்ளிகாந்த் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா பாண்டியராஜன்ற ஒரு குரு பார்வை படுக்க கிடைக்கிறதுக்கு அவையே தான் காரணமாக இருந்ததா. பாண்டியராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. தம்பி உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அந்த இதில் ஒன்றே ஒன்று சொல்லணும், இந்த படத்தில் வந்து என்னையும் ரொம்ப மகாராணி மாதிரி நடத்தினாவ. ஒரே ஒரு பாட்டு சொன்னால் எங்கள் முதலாளி தங்க முதலாளி, வெள்ளை மனம் தங்க மனம் கொண்ட முதலாளி,
ஒன்னே ஒன்று சொல்லணும்னா, பொம்பளை பிள்ளைகளுக்கு எப்போவுமே பிறந்த வீட்டு சப்போர்ட் இருக்கணும், அது இந்த படத்தில் சொல்லியிருக்காவ. தம்பின்ற ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால புருஷக்கார வீட்டையெல்லாம் நம்ம தைரியமாக சண்டை போட முடியுது. இது இல்லை சண்டைக்குன்னு சொல்லலை, எல்லா விஷயத்துலையுமே தம்பி இல்லைன்னா அவங்களுக்கு சண்டை போட தைரியம் இல்லையா? இல்லை அப்படிக்குன்னு இல்லை, எப்போவுமே ஒரு பொம்பளை பிள்ளைன்னு ஒருத்தி இருந்தால் அதுக்கு பிறந்த வீட்டு சப்போர்ட் இருக்குங்கும் போது புகுந்த வீட்டில் கொஞ்சம் பேசுறதுக்கு பயப்படுவாங்க. அதெல்லாம் இந்த படத்தில் நல்லா காமிச்சிருக்காவ, ரொம்ப நன்றி. என்னையும் ரொம்ப நன்றினே, நன்றி. இந்த மேடை வந்து எனக்கு எங்கள் அப்பா அம்மா வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மேடை வந்து பாண்டியராஜ் சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய வாய்ப்புகள் நான் நினச்சி கூட பார்க்கல. உண்மையாக சொல்ல போகணுன்னா நாளைக்கு தேங்க்யூ ஸோ மச் சூர்யா சார், தேங்க்யூ ஸோ மச் கார்த்தி சார், பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல, இன்றைக்கும் கனவு மாதிரி தான் தெரியுது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். இந்து மதிங்கிற என் பேர் போய் இப்போ பாசம் மலர்ந்தால் எல்லோரும் கூப்பிட்றாங்க. ஸோ அதுக்கு தேங்க்ஸ் வந்து டைரக்டர் சாருக்கு, தென் 2D ப்ரொடக்ஷனுக்கு. நன்றி, வணக்கம். நம்ம வாழ்க்கையில் நம்ம கவனிக்காமல் இருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஃபேமிலி என்ன இருந்தாலும் நமக்கு தெரியும், நம்ம என்ன பண்ணாலும் அவங்க சேர்ந்து இருக்கும் நம்மளோடன்னு. அதுக்காக நம்ம அதை பற்றி அவ்வளோ யோசிக்க மாட்டேன். அப்புறம் இப்போது நம்ம டைனிங் டேபிளுக்கு போயிருந்தால் வீட்டில் எல்லாருமே சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கும். அதுக்காக நம்ம விவசாயத்தை பற்றியும் அது மாதிரி யோசிக்க மாட்டேன். ஆனால் இந்த படம் யோசிக்க வச்ச இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த கடைக்குட்டி டீமுக்கு ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆக்சுவலாக இப்போ தான் 2D ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் சாரை மீட் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஆடியோ லான்ச்சில் பேசி அடுத்து சக்ஸஸ் மீட் ரொம்ப குவிக்காக இருக்குது. ஸோ டக்குன்னு என்ன பேசுறதுன்னு தெரில. ஆனால் டிடி குவிக்காக முடிக்க சொன்னதுனால ரெண்டே ரெண்டு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. ஒன்று, படத்தில் வந்து ஒரு ரேஸ் சீன் இருக்கும் ஆரம்பத்தில் காலமாடு வச்சு, அதுக்கப்புறம் ஒரு சீனில் வில்லன் குரூப் அந்த காலமாடை வெட்டி கொண்டாடுவாங்க. அந்த ஊரே அந்த இடத்துல உட்காந்து அழகிற மாதிரி டைரக்டர் அந்த சீனை இது பண்ணியிருப்பார். நம்ம வீட்டில் ஒரு கெட்ட நிகழ்வு நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த சீன். அதை பார்க்கும்போது இப்படி காலமாடை, அவர் ஐயாவும் சொன்னார், வாயிலா ஜீவனை வந்து ரொம்ப அழகாக இந்த படத்தில் நீங்கள் பிரதிபலிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய சொந்தமாக தன்னுடைய தம்பியாக பார்க்கக்கூடிய அழகான கலாச்சாரம் நம்மளது, ஆனால் அதை வந்து நம்ம கொடுமைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டா அது இதுன்னு இந்த கார்ப்பரேட் ப்ரொடெக்டர்ஸ் அவங்க வந்து அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு பண்ணும்போது ஒரு மாதிரி, அதை பற்றி நம்ம பேசவே இல்லை படத்தில், ஆனால் அது ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். அந்த சீனை காமிச்சு எங்களுக்கெல்லாம் அது ஒரு உறவு மாதிரி, எங்கள் பக்கம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக டைரக்டர் அந்த விஷயத்த சொல்லியிருந்தார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுதான் டைரக்டருடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் இந்த மூவி. அதனால் அந்த அழகான சீனுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். அண்ட் இன்னொரு விஷயம், அவர்கிட்ட படம் பேசும்போது என்னுடைய ரெண்டாவது படம், நிறைய பெரிய ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க, நான் காணப்படுவேனே சார் இதில் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தப்போ, அண்ட் அகெயின் இங்கே அன்ஃபார்ச்சுனேட்லி டூஇட் இருந்தால் தான் ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு மித் இருக்கு. அதையும் அவர்கிட்ட பேசினப்போ, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குடும்ப படங்கள் இருக்குது, அக்கா பொண்ணு மாமா பொண்ணு அப்படின்னாலும் ஹீரோக்கு லவ் இருக்கோ இல்லையோ ஒரு இமேஜினரி சாங்காச்சும் போய் ஒரு டூயட் வச்சுருவாங்க ஹீரோயினுக்கு. அந்த சின்ன காம்ப்ரமைஸ் கூட இல்லாமல் ரொம்ப கண்ணியமாக இருக்கும். அர்த்தனாக்கும் எனக்கும் கார்த்தி கூட இருக்கிற அந்த அன்பு வந்து ரொம்ப அழகாக கண்ணியமாக காமிச்சிருப்பார். அதுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்ஸ் சொல்லணும் ஆர்டிஸ்ட்க்கு அப்படின்னு சொன்னால், சத்யராஜ் சார்ல ஆரம்பித்து அந்த குட்டி பசங்க வரைக்கும் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக தான் இருந்துச்சு அந்த ஷூட்டிங் ஸ்பாட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. அண்ட் ரொம்ப பெரிய பெரிய நன்றி சொல்லணும் அப்படின்னா மீடியா அண்ட் ஆடியன்ஸ். ஏன்னா படம் முடித்து கொண்டு வந்த அந்த இருட்டறையில் போட்டாச்சு, ஸ்க்ரீனில் படம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க அப்படிங்கிறதோட பெரிய பொறுப்பு வந்து மீடியா கிட்ட. ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப அழகாக படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்திங்க. அதனால தான் வார நாளில் கூட நான் 3 நாள் முன்னாடி தான் படம் பார்த்தேன், ஊரில் இல்லைங்கிறதுனால ப்ரொடியூசர் சார் கிட்ட சொல்லி டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்த்தேன். ஒரு வீக் டேயில் குடும்பம் குடும்பமாக தலையில் மல்லிப்பூ வச்சுக்கிட்டு ஹஸ்பண்ட் அவங்க ரெண்டு குழந்தைன்னு வந்து மடியில் பசங்களை உட்கார வச்சு இங்கே மல்டிப்ளெக்ஸில் ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து படம் பார்க்குறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஆடியன்ஸ், நீங்கள் இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஏதேனும் பேர் மிஸ் ஆயிடுச்சுன்னா, இமான் சார், நான் உங்ககிட்ட ஆடியோ லான்ச்சில் நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் உங்கள் பேர் சொல்ல மறந்துட்டேன். அன்றைக்கி டேவுடைய ஹீரோ நீங்கள். ஆனால் படம் பார்க்கும்போது டப்பிங்கில் இருந்ததை விட அந்த RRN BGMல நீங்கள் எமோஷன் எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பேக்கிங் அப் தி மூவி.
ஆல் தி பெஸ்ட் டீமில் இருந்த எல்லாருக்குமே, அண்ட் 2D கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் ப்ரொடியூசிங் மோர் குட் மூவிஸ். ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். வேர் தேர் இஸ் லவ் தேர் இஸ் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல அன்பு அதிகமாக இருக்கும் போது வந்து அந்த இடத்துல வந்து அளவில்லாமல் வந்து எல்லாமே வந்து தானாக வந்து அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த படம் கடைக்குட்டி சிங்கம், இந்த படம் வந்து அன்பை முன்னிலைப்படுத்தி ஒரு கருத்து, ஒரு ஒரு எமோஷ்னல் மூவி. திஸ் இஸ் சம்திங் க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம். இந்த படம் வந்து ஆரம்பத்தில் இதுக்கு வந்து நான் வந்து லேட்டாக தான் வந்து சேர்ந்தேன். பாண்டியராஜ் சார் வந்து திடீர்னு கூப்பிட்டு இந்த படம் வந்து பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த படம் வந்து அந்த அந்த ஒரு இது அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்து எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் வந்து இந்த படத்தில் வந்து எந்த ஒரு தலையீடுமே இல்லாமல் வந்து பாண்டி சார் பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா இந்த படம் ஆரம்பத்துக்கும் போது எல்லாருமே சொன்னது அவர் வந்து கொஞ்சம் வச்சு செய்வார், கொஞ்சம் பார்த்து அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக அவர் வச்சே செய்யலை, படம் தானே வச்சு செஞ்சது. ஏன்னா ஒரு ஒரு எமோஷனும் வந்து எது வைக்கிறது எது எதை தூக்குறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் ஒரு பெரிய கன்ஃபியூஷனுக்குள்ளே ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அந்த கன்ஃபியூஷனை வந்து எனக்கு எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாமல் என் போக்கில் விட்டு இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்டிவாக மட்டும் வந்து கொடுத்து எந்த ஒரு ப்ரெஷரும் ஹார்ட்லி ஒரு ரெண்டு தடவை அவரை மீட் பண்ணியிருப்பேன். ஸோ மற்றபடி என்னோடய டேபிளில் வந்து எனக்குன்னு தனி ஸ்பேஸ் கொடுத்து எனக்கான இதுவாக வந்து கொடுத்த இந்த படத்தை வந்து இன்றைக்கி வெற்றி படமாக ஆயிருக்குன்னு நினைக்கும் போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு இந்த படத்தில் கடைசி வரைக்கும், ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு ஒரு கேரக்டர்ஸ் சத்யராஜால் ஆரம்பித்து கடைசி அந்த குழந்தைங்க அதுலேருந்து ஒரு ஒரு பேரும் சொல்லலாம் டைம் ஆகிடும். கடைசியில் அந்த மாடு வரைக்குமே வந்து ஒரு கேரக்டர்ஸாக தான் தெரிஞ்சாங்க, யாருமே வந்து நடிகர்களாக தெரியல. அதில் வந்து இன்னொன்று, இந்த படம் லென்த்துன்ற ஒரு ஃபேக்டர் வந்து பெரிய இதுவாக இருந்துச்சு. அது கடைசியில் வந்து ஏதோ ஒரு அது கண்ட்ரோல் வந்துச்சு. அதுக்கப்புறம் மாடுன்னு சொல்லும் போது பீட்டா வந்து ஒரு நிமிஷம் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கும் நன்றி. அப்புறம் எல்லா படமும் பார்க்கும்போது ஒரு இந்த ஒரு ப்ரொடக்ஷனோட லோகோ பார்க்கும்போது அந்த அந்த படத்தில் அந்த கம்பெனியில் வந்து நம்ம வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இருக்கும். அவங்க எடுக்கிற படங்கள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். அந்த மாதிரி 2D இந்த லோகோ பார்க்கும்போது வந்து இந்த படத்தில் ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு. இந்த வாய்ப்பு வந்து ராஜா சார் மூலமாகவும் சூர்யா சார் மூலமாகவும் கிடைச்சி, அண்ட் கடைசி வரைக்கும் வந்து எந்த ஒரு டெக்னீஷியனுக்கான எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுக்காமல் அவங்க போக்கில் விட்டு வேலையை வாங்குறதுன்றது வந்து ஒரு அது ஒரு ஆர்ட். அந்த ஆர்ட்டை வந்து கரெக்டாக செஞ்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ராஜா சார். அண்டு கார்த்தி சார், அவரை வந்து எனக்கு ஒரு நல்ல நடிகராக மட்டும்தான் தெரியும், ஒரு நல்ல மனிதராக வந்து வெரி குட் ஹியூமன் பீயிங். இந்த படத்தில் வந்து எனக்கு அவரோட அறிமுகம் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இமான் சார் அண்ட்லேருந்து ஆரம்பித்து எல்லோரும் டெக்னிக்கல் க்ரூ எல்லாருமே வந்து வெரி சப்போர்ட்டிவாக வந்து தன்னோட முழுமையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒன்று. ஸோ ஒரு நல்ல படைப்பு வந்து அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே நல்லதாக எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு அன்பின் படைப்பாக வந்து நான் கருதுகிறேன். அண்டு ப்ளஸ் எவ்வளோதான் நல்லதாக ஒரு படம் எடுத்துட்டாலும் வந்து கடைசியாக வந்து அதை மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்குற விதம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், ஒரு படத்தை இல்லாமல் கூட பண்ணுறதுக்கான பவர் உங்ககிட்ட இருக்குது. ஸோ இந்த படத்தை ரொம்ப பாசிட்டிவான அப்ரோச்சோடு எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்த ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம். க்ளோரி டு காட் ஃபார் இஸ் குட். தேங்க்யூ. ஊரணி நீர் நிறைந்தற்றே பேரறிவாளன் திரு. ஊரில் இருக்கிற கம்மா அந்த குளங்கள் ஊரணி நிறைந்தாவே அது மக்கள், பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் அத்தனைக்கும் பயன்படும். பேரறிவாளன் திரு அது மாதிரி சமூக அக்கறை கொண்ட சிந்தனையுள்ளவர்கள்ட்ட பணம் போய் சேர்ந்தால் அது நாட்டு மக்களுக்கு போய் சேரும்ன்றது அன்னைக்கே வள்ளுவர் சொன்னார். இன்றைக்கி ஒரு சமூக அக்கறையுள்ள சிந்தனையுள்ள தயாரிப்பாளராக சூர்யா சார் இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படம் வெற்றியடைஞ்சு அவருக்கு செல்வம் சேர்ந்துருக்கு. அந்த பணத்தை சரியாக விவசாயிகளுக்கு போய் ஒப்படைச்சு இன்னைக்கு ஒரு கோடியை கொடுத்துருக்காரு. அது பல நாட்டு மக்களுக்கு பல ரூபத்தில் பயன்படும். அதுக்காக மிகப்பெரிய அவருக்கு நன்றி தெரிவித்துக்கிறலாம். இப்பேற்பட்டவங்க தயாரிப்பாளராக இருக்கும்போது இந்த பணம் இன்னும் மக்களுக்கு நல்லபடியாக போய் சேரும். இப்பேற்பட்ட ஒரு வெற்றி படத்தில் நான் கலையாக்கணராக பணிபுரிஞ்சதை பெருமையாக நினைக்கிறேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த பாண்டியராஜ் சார் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் சூர்யா சார் அவர்களுக்கும், மற்றும் ராஜா சார் அவர்களுக்கும், மற்றும் அனைவருக்கும் நன்றி
நன்றி கூறி கொள்கிறேன். மிகப்பெரிய ஒரு நடிகர் பட்டவங்களோடு நான் பணிபுரிந்ததை பெருமையாக கருதுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு தொப்புள் கொடியிலே போத்தது சிங்கம் சிறுத்தையடா, எந்த தப்பும் கண்ணில் பட்டா அது சங்க கவுமடா. ஒரு தொப்புள் கொடியிலே பூத்தது சிங்கம் சிறுத்தையடா, எந்த தப்பும் கண்ணில் பட்டா அது சங்க கவுமடா. ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன்னு, கொம்பன் அடிச்சா பதறது மண்ணு. ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன்னு, கொம்பன் அடிச்சா பறக்குது மண்ணு. எதிரிக்கு எல்லாம் எரிமலையாகுமடா, நீ பாசத்தை காட்டு பனிமலை பொழியுமடா. ஒரு தொப்பில் கொடியிலே பூத்தது சிங்கம் சிறுத்தையடா, எந்த தப்பும் கண்ணில் பட்டா அது சங்க கவுமடா. ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன்னு, கொம்பன் அடிச்சா பறக்குது மண்ணு. எதிரிக்கு எல்லாம் எரிமலையாகுமடா, நீ பாசத்தை காட்டு பனிமலை பொழியுமடா, அப்படிங்கிற ஒரு லைனை போட்டு வச்சேன் சார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மகாலிங்கம். நான் ஏற்கனவே ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்தில் ஒரு சின்ன பாடல் பாடினேன். அது சிவப்பதிகாரம் அப்படிங்கிற படம். ஸோ அதில் வந்து ஒரு பல்லவி மட்டும் பாடிட்டு போனேன். அதுக்கு படத்தில் வாய்ப்புகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சினி ஃபீல்டுகளை அப்படியே நுழைஞ்சி இழுத்து பார்த்தேன். சரி, இது பெரும் கடலாக இருக்குது, இது முக்கிழிச்சு முத்து எடுக்க முடியாது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுங்கியிருந்தேன். ஸோ இப்போ அதுக்கடுத்து கொம்பன் அப்படிங்கிற படத்தில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதில் எல்லா பேருக்கும் தெரியும், அடிக்கருப்பு நேரத்தலகி ஓதட்டு சகப்பலகி சில்லறைய செதறிட்டண்டி, ஓம் சிரிப்பில் சில்லறைய செதறிட்டண்டி அப்படிங்கிற அந்த பாடல் மூலமாக ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அது மூலமாக வந்து நிறைய இடங்களுக்கு பாடக்கூடிய வாய்ப்பு, மேடைகளில் பாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு பொறுத்தவரை பாண்டியத்து சாரும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி ராஜா சார்களுக்கும் முதல்ல நான் ரொம்ப நன்றியை சொல்லணும். இங்கே வந்த பொறுத்தவரை பார்த்தா அவர் எங்கூருக்காரவர் அப்படிங்கிறத தெரிஞ்சது. ஸோ அவரும் மேனேஜர் செந்தில் சாரும் எனக்கு ஃபோன் போட்டு, இந்த மாதிரிக்கு ஒரு கிராமிய படம், அதில் பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்குது, வாரீங்களா அப்படின்னாங்க. நான் அடித்து பிடிச்சி வந்துட்டேன். வந்து பாண்டிய சாரை பார்த்தேன். அவர் 4-5 பாட்டை பார்த்துட்டு ஒரு 2 பாட்டை செலக்ட் பண்ணார். இது நல்லா இருக்கே, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிக்கு சொல்லி அனுப்புனார். அதுக்கப்புறத்தில் எந்த தகவலும் தெரியலை. சரி, 10 பார்த்தனா அதோட இது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். திடீர்னு மறுபடியும் ரெக்கார்டிங்குக்கு வர சொன்னாங்க. அங்கே போனால் ஏசி ஒவ்வொரு சாரை பார்த்தேன், வந்து ஓவர் ஏசி. நாங்கள் போய் உட்காந்துருக்கேன், நாங்கள் கிராமத்தில் இருந்து வளர்ந்தவங்க, அங்கே எனக்கு பள்ளம் ஆடுது. இவங்க வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, பாடுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே நடுக்கு சொல்ல முடியலை, சொன்ன பயம் சொல்ல முடியலை, பள்ளம் கட்டிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன். அதுக்கடுத்து பாட சொன்னார், ரிகார்டு தேட்டுக்குள்ள போயாச்சு. அந்த 4 வரியாக பாடிட்டேன். அதுக்கு முன்னே ஒரு சின்ன விஷயம் நடந்தது சார், ரொம்ப கூலிங்காக இருக்குது, கொஞ்சம் ஹாட்டாக தண்ணி வேணும் அப்படின்னேன். சார் உடனே பிஏ கூப்பிட்டு, ஏங்க அந்த ஐயா கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னோடனே அவர் கிளாஸில் கொதி கொதிக்க தண்ணியை கொடுத்துட்டார். நான் வாங்கி சும்மா லேசாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணா கூப்பிட்டுட்டேன். அது பொங்கிருச்சு. என்னங்க அப்படி என்ன சாரி சார் சாரி சார்ங்கிறார். எனக்கு அப்படியே அங்கே உதடலாம், அப்போவே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரிகார்டிங் தேட்டரில் போய் பாடுறேன், சார் பள்ள கடிக்காமல் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் அங்கேருந்து சொல்கிறார், பள்ள கடிக்காதீங்க, நல்லா ஃப்ரீயாக பாடுங்க அப்படின்னு. இங்கே பள்ள கடிக்காமல் பாட முடியலை, ஏன்னா டைம் ஆக 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 ஒட்டுது, உதடு ஒட்டுது. நானும் அப்படியே லேசை தொடச்சிட்டு அவங்களுக்கு தெரியாமல் பண்ணால் முதல் பாட்டு ஒரு 4 வரி பள்ளவி மட்டும், சித்திரமா சமையலாவும் பார்வை என்ன சுட்டரிச்சு கொள்ளுதடியால, மார்கழி மாத குளிராய பாவ என்ன மார்போட சேர்த்தா நச்சு சேர்வ, அத்த மகரதியே அழகுல நான் அழகிறேன், ஒத்த சொல்லு கேட்க நான் நித்தான் சுத்தி கொலையிறேன், அத்த மகரதியே அழகுல நான் அழகிறேன், ஒத்த சொல்லு கேட்க நான் நித்தான் சுத்தி கொலையிறேன், ஏலேலோ ஏலோ ஏலே ஏலேலோ என் மீது உந்தன் பார்வை படாதோ, ஏலேலோ ஏலோ ஏலே ஏலேலோ என் மீது உந்தன் பார்வை படாதோ, சித்திரமாசம் அடி சித்திரமாசம் வெயிலாவோம் பார்வை என்ன சுட்டரிச்சு கொள்ளுதடியால, இதை பாடிட்டு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து சார் டைரக்டர் சார் சொல்கிறாரு, அண்ணா இன்னொரு பாட்டு வச்சுருக்காரு அதை பாட சொல்லுங்கள் அப்படின்னா, அப்போ தான் டைம் ஆக ஆக இங்கே ஒட்ட ஆரம்பிக்குது.
சரி பாருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அடி வெள்ளக்கார வேலாயி நீ கொல்லக்காரியானாயே, அடி வெள்ளக்கார வேலாயி நீ கொல்லக்காரியானாயே, எதை வச்சு நெஞ்ச நீ தொலைச்ச, உள்ளிருக்கும் இதயத்தை திருடு புட்ட, உன் விழிகள் ஈட்டியோ அது ஓடுருவி பாயுதே, உன் மொழி என்ன சாட்டையோ என்னை சலாம் போட வைக்குதே. அடி வெள்ளக்கார வேலாயி நீ கொல்லக்காரியானாயே அப்படிங்கிறது அந்த பாடலாம் பாடலாம். இந்த மாதிரிக்கு வாய்ப்புகள் கொடுங்க, ஏன்னா நாங்கள்லாம் ஒரு கிராமத்துப்புறத்தில் இருக்கிறோம், நிறைய பாடல்கள் இருக்குது, நிறைய டீன் போட்டுலாம் வச்சுருக்கிறோம். ஸோ அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத வழிமுறைகள்லாம் தெரியாது. ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலை பாண்டியராஜன் சார் மாதிரிக்கு வந்து ஏற்கனவே வந்து, அதாவது கடவுள் வந்து யார் உருவத்திலேயாச்சும் வந்து தான் உதவிகள் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரிக்கு இன்றைக்கி வந்து என் வாழ்க்கையில் வந்து ஒரு கடவுளை தீர்றவர் பாண்டியராஜ் சார் தான். ஸோ அவர் வந்து இந்த வாய்ப்பை கொடுக்கலன்னா இன்றைக்கி இந்த மேடையில் வந்து இவ்வளோ ஒரு பப்ளிசிட்டியில் பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருந்திருக்காது. ஸோ அந்த மாதிரிக்கு எனக்கு வாய்ப்புகள் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிற நன்றி, வணக்கம். பிளாக் பஸ்டர் சக்ஸஸில் வந்து ஒரு பங்காக இருக்கேன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது காரணமாக அந்த இயக்குனர் பாண்டியராஜ் அவர்களுக்கும், இந்த டோட்டல் டீம் ஆஃப் 2D சூர்யா சார் அண்ட் கார்த்தி சாருக்கும், அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு நடிகர் பட்டாளம் இருக்கிற ஒரு திரைப்படத்தில் ஒரு இசையமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, பாடல்களாக இருக்கட்டும் பின்னணி இசையாக இருக்கட்டும் வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதை தாண்டி இது இது ஒரு நல்ல ஒரு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை சொல்லியிருக்கிற ஒரு திரைப்படம் அது. அந்த திரைப்படத்தும் அந்த அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் வந்து வெற்றி அடையும் போது இன்னும் கூடுதல் சந்தோஷம் கிடைக்கிது. ஒரு சில அடல்ட்ரேட்டட் ஃபிலிம்ஸ் வந்து அது வெற்றி அடையும் போது அஃப்கோர்ஸ் சினிமாவுக்கு அது ஒரு நல்ல விஷயமா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாக்ஸ் ஆஃபீஸ் அந்த ஒரு கலெக்ஷன்லாம் இருந்தாலும் ஒரு அந்த அந்த ஒரு ஆத்ம திருப்தின்னு ஒன்று சொல்ல முடியாது. அது வந்து கொஞ்சம் என்னடா இப்படிப்பட்ட படங்கள்லாம் ஓடுது அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். பட் ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் படத்தில் சொல்லி அந்த பாசிட்டிவான கருத்துக்கள் வந்து மக்கள் மத்தியில் போய் சேரும்போது அப்படிப்பட்ட திரைப்படங்கள் வந்து வெற்றி அடையும் போது இன்னும் கூடுதல் சந்தோஷம் கிடைக்குது. அப்படி ஒரு பெரிய சந்தோஷம் கடைக்குட்டி சிங்கம் டீம் வந்து கொடுத்துருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். அண்ட் ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்து சூர்யா சார் வந்து மீட் பண்ணோம், டோட்டல் குரூவை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த டெக்னிக்கல் குரூவ் எல்லாரையும் வந்து கூப்பிட்டுருந்தாரு. ஸோ நான், ரூபன் அவர்கள், அப்புறம் கேமராமேன்ஸ் எல்லாரும் போய் மீட் பண்ணியிருந்தோம் சார். அப்போ தான் வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணி பேசினார், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கையில் ஒரு சின்ன கிஃப்ட் பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. சரி, நான் சரி ஏதோ கிஃப்ட் பாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காரில் வரும்போது பிரித்து பார்த்தோம். பிரித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஓகே ஏதோ ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கூட ஒரு செயினும் வந்து கூட வச்சுருந்தாங்க, ஒரு தங்க செயின். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஏன்னா ஒரு படம் ரிலீஸுக்கு பிறகு அப்புறம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சிட்ட பிறகு அப்புறம் கூப்பிட்டு செயின் போடுற பழக்கம்லாம் உண்டு. அப்படி நிறைய செயின்கள் வாங்கியிருக்கிறோம், நிறைய விருந்தெல்லாம் வந்து கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து சாப்பிட்ருக்குறோம், அதெல்லாம் ஓகே. பட் ஒரு படம் ரிலீஸுக்கு முன்னாடி அப்படி ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணி அந்த ஒரு டீமுக்கு வந்து கௌரவிக்கணும் அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்க்காக வந்து எப்போவுமே ஹாட்ஸ் ஆஃப் சார், தேங்க்யூ ஸோ மச். அந்த ஒரு பாசிட்டிவிட்டி தான் வந்து இந்த ஒரு படத்துக்கு மேலே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் அன்னைக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டோம், இந்த செயினுக்காகவாச்சும் இந்த படம் கண்டிப்பாக ஓடிடணும் அப்படின்னு வந்து நினச்சேன் நான். ஏன்னா இவ்வளோ நம்புகிறாங்க, ஏன்னா இவ்வளோ மனசுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதை வந்து கௌரவிக்கணும். ஏன்னா அப்படியே ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அப்புறம் இந்த செயின் கொடுக்கலாமா வேணாமான்னு கூட யோசிச்சிருக்கலாம் அவங்க மீதும். அது வந்து அது ஃப்ரம் த ஹார்ட் அது யோசிச்சு அதை வந்து செஞ்சுருக்காங்க. அது படம் அது ஓகே, நாளைக்கு ரிலீஸ் சார், எங்களுக்கு இது சந்தோஷமாக இருக்குது, எங்களுக்கு பார்த்தோம் எங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு, எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் வந்து கௌரவப்படுத்தணும்னு நினச்சோம், நாங்கள் கூப்பிட்டு கௌரவிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு ஜெஸ்டரே இட் இஸ் சோ ஸ்பெஷல் சார். அதனால வந்து இன்னும் நிறைய திரைப்படங்கள் இந்த ஒரு மனசுக்காகவாச்சு நிச்சயமாக நீங்கள் ஒரு இப்போ தான் ஃபைவ் ஃபிலிம்ஸ் ஓல்டுன்னு சொல்லுவாங்க 2D, இன்னும் நீங்கள் 500 ஃபிலிம்ஸ் 5000 ஃபிலிம்ஸ் நீங்கள் பண்ணணும் இதே பாசிட்டிவிட்டியோட. அது வந்து இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்லதாகவே நடக்கும் இந்த திரைப்படம். அண்ட் எல்லா சைட்லேயும் 2D பற்றி சொல்லியே ஆகணும், ஏன்னா
ஐடி டிபார்ட்மெண்ட்கிட்ட பேசும்போதும் சொல்கிறாங்க சார் டூடி மாதிரி ஒரு கம்பெனி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி சைடில் பேசும்போதும் சொல்கிறாங்க டூடி மாதிரி ஒரு கம்பெனி கிடையாது, எல்லாமே அவங்களுடைய ஃபைலிங் எல்லாமே ப்ராப்பராக வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி டேட்டில் ரொம்ப கரெக்டாக பேப்பர் ஒர்க்லாம் ரொம்ப கரெக்டாக பண்ணி வச்சுருக்கிற ஒரு சில கம்பெனிஸில் வந்து டூடியும் ரொம்ப முக்கியமான ஒரு கம்பெனி. அதுக்காக கண்டிப்பாக பாராட்டுகள் சார், அது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா இங்கே வந்து எப்போவுமே ஒரு ஓப்பன் புக்கு இருக்கிறது இல்லை இந்த ஒரு துறையில். ஸோ அது வந்து ஓப்பனாக இருந்தாலே வந்து பல பல கேள்விகள், அந்த கேள்விகளுக்கெல்லாம் எப்படி நம்ம விடை சொல்லணுன்ற விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி ரொம்ப ப்ராப்பராக ஒரு கம்பெனி நடத்துகிறது, அதுவும் சினிமா கம்பெனி நடத்துன்றது, அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கார்த்தி சார் இந்த திரைப்படத்துடைய அந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பார். அதாவது என்னுடைய சொந்த அக்கா பொண்ணு மாமா பொண்ணை வந்து நான் குழந்தையிலேருந்து நான் வந்து தூக்கி வளர்க்குறேன், அதை வந்து பெருசான பிறகு நான் எப்படி நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அது வந்து இன்றைக்கி இந்த மாதிரி விஷயங்களை சைக்கலாஜிக்கலாக நம்மளுடைய மனசுக்குள்ளே விதைக்கிற காலகட்டம் இன்றைக்கி, அது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அதாவது வந்து சொந்தங்களுக்குள்ளேயே வந்து அப்படி ஒரு ஆங்கிள் இருக்கும்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு 66 வயது கிழவர் ஒரு 12 வயசு பொண்ணை எப்படி பார்க்குறான் அப்படின்ற பார்வையை வந்து இன்றைக்கி நம்மளுக்கு வந்து திகில் ஊட்டுது நிறைய சம்பவங்களில் வந்து பார்க்கும்போது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து விதைக்கிற திரைப்படங்கள் நிறைய தேவை. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ராமாலாம் எடுக்கும்போது ஓகே இதெல்லாம் ஒரு டெய்லி சோப் மெட்டீரியல், நம்ம வார வாரம் சீரியலில் பார்க்குறதோ இல்லாட்டி ஒரு டெய்லி சோப்பில் பார்க்குற ஒரு மெட்டீரியலாக இல்லாமல் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ளே இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து இன்னும் நிறையா வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு அந்த ஒரு உளவியல் ரீதியாக நம்ம பார்க்குறவங்களுக்கு ஒரு உறவுகள்னால் என்ன, ஒரு கூட்டு குடும்பம்னால் என்ன, அதில் இருக்க நல்ல விஷயங்கள்லாம் என்ன, நம்ம வீட்டில் இருக்க குழந்தையே வந்து எப்படி பார்க்கணும், இன்னொருத்தர் குழந்தையை எப்படி பார்க்கணும், நம்ம கூட வீட்டில் இருக்க பெண்களை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதுக்காகவே இந்த திரைப்படத்துக்காக இந்த டோட்டல் டீமுக்கும் என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு நல்ல திரைப்படத்துக்குள்ளே நானும் ஒரு பங்காக இருக்கேன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் பிரியா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் கைண்ட் வேர்ட்ஸ். உங்களோட ஆசைக்காகவே கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு படத்தில் நீங்கள் ஒரு சாங் போட்டு நீங்கள் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணணும், அதுவும் நடந்துடணும். அண்ட் சாயிஷா அவர்கள் அண்ட் ரொம்ப வண்டர்ஃபுல் டான்ஸ், நிறைய பேர் இந்த சண்டைக்காரி சாங் பார்த்துட்டு உங்களுடைய டான்ஸுக்கு வந்து ஏற்கனவே நீங்கள் நடித்த ஒரு திரைப்படத்தில் உங்களுடைய டான்ஸுக்கு நீங்கள் ஏற்கனவே பாப்புலர், பட் இதில் அடுத்த ஒரு லீக் கொண்டு போயிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாதுன்னு, அன்றைக்கி ரிலீஸுக்கு முன்னாடி நைட்டு ஹீரோ கார்த்தி சார் கூட ஃபோர்மாரில் படம் பார்த்துட்டு போகிறப்ப காலையில் உங்கள்கிட்ட நான் தான் சொல்லிட்டு போனேன், இப்பவும் சொல்லினேன், திருப்பி வண்டியை க்ளீன் பண்ணி ஆயெல்லாம் மாற்றி இன்ஜின்லாம் ரெடி பண்ணி திருப்பி பெட்ரோலில் போட்டு தள்ளி விட்டேங்க வண்டியை. இது மைலேஜ்னு கொடுக்கும் நினைக்கிறேன், ஒரு 10-15 வருஷத்துக்கு வண்டி போகும் நினைக்கிறேன்னே. ரொம்ப 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 நன்றி, இப்பவும் சொன்னேன், அவ்வளோ நெருந்து பண்ணினேன் அந்த படத்தை பார்த்துட்டு, அவ்வளோ அழுதுருக்கினேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் டெய்லி வர்றப்போ அந்த கிளைமேக்ஸ் சீனும் பானுப்பிரியா மேடம் பேசுகிற சீனும் பேப்பரில் படிச்சுட்டு வரவட்டம்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், கார்த்தி சாட்டி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், படுத்துக்கிட்டே இருப்பேன், அது தெரியுமே ஹாஸ்டலில் உட்காந்துருப்பாங்க அவங்க திரும்பி பார்த்துற மாதிரி சங்கடம் அங்கே சொல்லிட்டு இப்படி இந்த பக்கம் செல் பேசுகிற மாதிரி காருக்குள்ளேயே நான் அழுதுகிட்டே வருவேன். ஒரு ஒரு வட்டமும் சொல்லுவேன், அண்ணே 4 தடவை படிச்சுட்டேன், இப்போ 5 தடவை இன்றைக்கி வரப்ப நான் படிக்கிறேன், இன்றைக்கும் அழுகிறனே அப்படின்னுவேன். இதுதான் சரி, இது எல்லாமே படத்தில் வந்துட்டால் போதும், இது எல்லாமே படத்தில் வந்துட்டால் போதும், ரொம்ப கரெக்டாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் போச்சு, பாப்பா இது கரெக்டாக வரணும் கரெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். உங்களுடைய எல்லாமே அது இன்றைக்கி பழிச்சிருச்சுங்கண்ணே, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே என்ட உங்கள் கூடவே நான் இருந்திருக்கேன். ஒரு டைலாக் கூட இது போய் குழந்தைகளை எப்படி பாதிக்க எப்படி பாதிக்கக்கூடாது அப்படின்லாம் நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் பேசுவீங்கண்ணே, அது எல்லாமே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த படத்து மூலமாக பதிவாயிருச்சுண்ணே. இன்னும் பல வருஷம்ண்ணே, இன்றைக்கி சின்ன தம்பி கராட்டக்கரையெல்லாம் வந்து நாங்கள் சின்ன வயசில் இருக்கப்பெல்லாம் எப்படி உள்ள கலெக்ஷன் ஆகுது, எப்படி இந்த அளவுக்கு ஓடுது, என்ன கலெக்ஷன் கலெக்ஷன் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கண்ணே. கண்டிப்பாக இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கடைக்குட்டி சிங்கத்தை பேசிக்கிட்டே இருப்பாங்கண்ணே, அவ்வளோ கலெக்ஷன் அவ்வளோ கலெக்ஷன் பேசிகிட்டே இருப்பாங்கண்ணே. ஆடியோ ரிலீஸுக்கு ஹைதராபாத்துக்கு போகிறப்ப ஃப்ளைட்டில் வந்து கார்த்திக் பிரதர் ஒன்று சொன்னார், அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஓகேங்க, எல்லாம் சந்தோஷம், எல்லாம் நல்லாவே பாசிட்டிவாக இருக்குது. என்ன அந்த படம் ஹிட் ஆகணும், இது நம்ம உள்ள அண்ணன் படம் போட்டிருக்காரு நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு அப்படி எனக்கு ஒன்றே உண்டாங்க. இந்த படத்தில் சண்டால் அண்ட் டைரக்டர் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, அவருக்காவது இந்த படம் ஜெயிக்கணுன்ட்டு ஃப்ளைட்டில் உட்காந்து வரப்போ நீங்கள் சொன்னீங்க பிரதர், அது பெரிய விஷயம் பிரதர். உங்களை எண்ணங்களை எப்படி அதே மாதிரி இந்த படம் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு படமாக வெற்றி அடிச்சு, இந்த படம் ஜெயித்ததுக்கு முழு காரணம் விஜய் மேடம் சொன்ன இது பாடம், இது வந்து படம்ல இது பாடம், இதில் வர அத்தனை சினிமா அப்படியே பதிவு. இப்போ முந்தான நான் என் படம் ரிலீஸ் இருக்கு, முதல் நாள் நான் மதுரைக்கு போனேன், அதுக்கப்புறம் நேற்று தான் வந்தேன், நான் சென்னையில் படம் பார்க்கவே இல்லை. ஆனால் நான் மதுரைக்கு போகிறப்ப என் ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி முன்னாடி ஒரு ப்ரெஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன்,
முதல்ல பொண்ணு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சிவக்குட்டின்னு இருக்கேன், அவனுக்கு இந்த படத்தை நான் டெடிக்கேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னென்னா அவன் வந்து அவனுக்கு 6 அக்காவங்க, லாஸ்ட்டு தம்பி, நாங்கள்லாம் ஃப்ரெண்டு. வந்து 10 நிமிஷம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன், அதுக்குள்ளே ஃபோன் வந்து அழுதுகிட்டே ஓடுவேன், வந்து சொல்லுவேன். அப்படியே எங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு டைம் அவங்க படுற டார்ச்சர் எல்லாத்தையும் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அதனால் நான் அவனுக்கு ஃபஸ்ட்டு சொன்னேன், மாப்பிள்ள அந்த ரிலீஸ் அன்னைக்கு மறுநாள் சினிப்பிரியா சொல்ல புரியாவில், மாப்பிள்ள உனக்கு டிக்கெட் எடுத்து வச்சுருக்கேன், உங்கள் டோட்டல் ஃபேமிலி அந்த 6 மாமைங்க அக்கா அவங்க அக்கா குழந்தை எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுருக்கேன், நீ போய் படம் பாடுறான்னு. மாப்பிள்ள ஒரு ஜாலியான ஒரு வார்த்தை சொல்லி, வரமாட்டாங்க மாப்பிள்ள அப்படின்னு. மாப்பிள்ள தயவு செய்து நீ கூப்பிட வருவாங்கடா, அட போடா நீ 13 வருஷம் வராதவங்க எங்கே வரப்போகிறாங்க அப்படின்ட்டு. சார் எவன்டா மண்டை வீட்டாக தெரிவியா அப்படின்னு அதில் ஒருத்தர் சொன்னேன், மண்டை வீட்டை அவன் தான் தெரிவியா, அவர்கிட்ட ஃபோன் நம்பரை குறான்ட்டு வாங்கி நான் பேசினேன், வணக்கம் நான் சூரி பேசுகிறேன், இருக்கட்டும் சொல்லுங்க அப்படின்ட்டியா. சரி ரைட்டு, இவன் ஆரம்பமே தெரிஞ்சு போச்சு மண்டை வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் இதில் வந்து நம்ம இளவரசா அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இதில்ண்ணே படத்துக்குள்ளே வரேன். சரி பார்த்தேன் அப்போவே, இல்லை மாமா சும்மா உங்கள்கிட்ட விஷயம் பேசினேன், சொல்லியா பேசிட்டாயா, பேசிட்டார் உங்கள் ஃப்ரெண்டுக்கார் பேசிட்டார். இல்லை அதே படத்துக்கு சம்பாரித்து வச்சுருக்கீங்க நீங்கள்லாம், ஓகே நீங்கள் படத்துக்கு போகலாம், நாங்கள் என்னத்தை சம்பாரித்து வச்சுருக்கோம், நாங்கள் படத்தில் வந்து பவுமானமெல்லாம் உட்காந்து படம் பார்க்க முடியாது, முப்பது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. சாப்பாடு இருக்கு பண்ணு, 5 பேர்கிட்ட போகணுமாட்டு ஒன்றும் இல்லை, அவங்க கூப்பிட்டு என் தம்பியை அனுப்பிச்சி விட்டு அவர்கிட்ட பேசி அப்படி இப்படி சொல்லி சமாதானம் விட்டு 6 பேர்த்து கொண்டு வந்தாச்சு தேட்டருக்கு. கொண்டு வந்தால் உள்ளே உட்காந்து அனுப்பிச்சி விட்டாது, அனுப்பிச்சி விட்டு கொஞ்சம் நேரத்து கேட்குறேன், மாப்பிள்ள எப்படாண்டு படம் பார்க்குறாங்களான்ண்டு, என்னத்தை பார்க்குறாங்க ஏண்டாண்டு, பூரா தனித்தனியாக உட்காந்துருக்காங்கடா, ஒருத்தன் கூட ஒரே ரோல் உட்காந்து மாட்டின்ட்டாங்கடாண்டியா, டிக்கெட் அப்படித்தான் எடுத்து அப்படித்தான் எடுத்து கொடுத்தேன், அவங்களாம் மாற்றிக்கிட்டாங்க ஆளை வர வச்சு, பூரா அங்கங்கே உட்காந்துருக்காங்கடாங்க. நான் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர் குணாண்யா, அவர் தான் மதுரையில் 48 தியேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, அவட்ட கேட்குறாங்க, ஏன் உங்கள் நண்பர்கள் கூட்டத்துக்கு எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு. இவன்கிட்ட கேட்டால் அழுகிற, என்னடா இவங்களுக்கெல்லாம் போய் நீ படம் பார்க்க சொன்ன வர, ஏன்டா மிஸ்ஸாக போய்த்தோடா நீ வேறியா, விட்றா எங்கேருந்தா அந்த படத்தை பட்டாண்ட போகல, விட்றா தேட்டுக்கு அங்கே உட்காந்துட்டு போகிறாங்கடா படத்தை பார்க்கட்டும் அப்படின்ட்டு. படத்தை பார்த்தாங்க, முடிச்சுட்டு வந்தாங்க. மாப்பிள்ள எப்படா இருக்கு என்னடான்னு, ஒன்று மாப்பிள்ள அந்த மண்டை வீட்டை திருவான்னு சொன்னால அவன் தலையை தொங்கப்பட்டே திடறான்டான்னு. குர்ரா அவர்கிட்ட போன அப்படின்ட்டு, மாமா படம் பிடிச்சா மாமான்ட்டு. சப்பா என்னையா உள்ளே ஆரம்பித்து அப்படியே செருக்க விட்டு வா 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 வான்னு அப்படி கூட்டு போயிட்டே இருந்தாங்க. மாப்பிள்ள கூட்டு போய் கோயிலுக்குள்ளே விட்டு கதவை சாத்தினாங்கயா, கதவை சாத்துங்க அப்போ அப்படி செதைச்சி விட்டாங்களே மாப்பிள்ள, ஓண்டு அழுகி விட்டாங்க மாப்பிள்ள எல்லாத்தையும். என்னங்கிறது சார் அப்படின்னு, சரி மாப்பிள்ள நான் உங்கள்கிட்ட நேரில் பேசுகிறேன் அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என் மாப்பிள்ளங்க ஃபோன் பண்ணேன், மாப்பிள்ள எங்கே இருக்குன்னு, என்னடா விஷயம்ண்டு, இல்லைடா ஒரு நிமிஷம் வீட்டுக்கு வர முடியாது, வீட்டுக்கு வர முடியாதா ஷூட்டிங்கில் இருக்கிறான்ட்டு. என்னன்னா அந்த எல்லா பேரும் போய் அப்படியே ஜவுளிக்கடையில் போய் ட்ரெஸ் எடுத்து நேராக வந்து இவன் வீட்டுக்கு வந்து இவன் குழந்தைக்கு இவனுக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அவன் வந்து நைட்டு ஒரு 2 நேரம் என்கிட்ட அழுகினேன், அவ்வளோ சொன்ன இதுதான் இந்த படத்தோட பதிவுனேன். இந்த படத்தை பார்த்துட்டு ரா சரவணன் எனக்கு ஃபோன் பண்ணார், அண்ணன் 65 சீன் ஒவ்வொரு சீனு ப்ளஸ் என்ன ப்ளஸ் என்ன ப்ளஸ் என்ன அந்த படம் ஏன் அவ்வளோ ஜெயிச்சதுன்னு அவ்வளோ எல்லாத்தையும் சொன்னார். அண்ணன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி இதுதானே, ஸோ இந்த படம் ஜெயத்தில் நானும் ஜெயிச்சது மாதிரினே அப்படின்னாரு. ஏன்னா எனக்கு தெரியும், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டக்குனு முடிச்சு தப்பாக இருந்துச்சுக்காங்க, கத்துக்குட்டின்ற ஒரு படம் அவராக சரவணன் இயக்கியிருந்தார். என்னை ராத்திரியில் எப்போ எழுப்பி உனக்கு பிடிச்ச படம் இருந்து கேட்டால் நான் சத்தியமாக சொல்வேன் இந்த படம் தான் சொல்லுவேன் நான். அப்படி ஒரு படம் அந்த படம், விவசாய சம்மந்த படம், அரசியலாக இருக்கட்டும், மீத்தேனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பண்ணியிருந்தார். ஆனால் சப்போர்ட் இல்லை அன்றைக்கி, அன்றைக்கி அந்த படத்தை ரிலீஸ் புலி படம் ரிலீஸ் பண்ணுறாங்க, அந்த படம் ரிலீஸ் அந்த படத்தை கேஸ் போட்டு அது அந்த படத்தை வெளியில் பண்ண ஒரே காரணம் அவர் விவசாயம் நிறையா விஷயங்கள் பண்ணியிருந்தார். அதுதான் எங்கள் பிரச்சனையை, நீங்கள் எதாவது கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம், ஆனால் அவளை பிரச்சனை பண்ணி அந்த முடியல அன்னைக்கு, சப்போர்ட் ஆகல. இன்றைக்கி இந்த படம் கடை குடிச்சுங்கிறதுக்கு அவ்வளோ பிரச்சனை, ஆனால் சூர்யானை முடிஞ்சளவுக்கு போராடி ராஜா பிறர் முதல் நாள் நைட்டில் ஐயோ கொள்றாங்களே என்னால் முடியலையே முடியும் பாண்டியன்னு சொல்கிறாரு. என்னங்க சூரிய திருப்பி எல்லாம் திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க, திருப்பி பிச்சு எடுக்கிறாங்கன்ட்டு, குண்டு எடுக்கிறாங்க, என்னால் பண்ணுறேன்னு தெரியல, வாங்க போராடுவோம் அப்படின்றாங்க. போராட்டம் பண்ணி இதில் ரிலீஸ் பண்ணாங்க, இதை அன்றைக்கி அவருக்கு சப்போர்ட் இல்லை. ஒரு வார்த்தை அந்த படத்தில் சொல்லியிருப்பார், விவசாயி ஒருவேளை சோறு இல்லாமல் செத்துட்டான்றாங்க, அவனுக்கு ஒருவேளை சோறு இல்லாமல் சாகலடா, வர்ற 4 பேத்துக்கு சோறு போல முடியலன்னா அவன் சாகுறேன், அதுதான் விவசாயி சொல்லுவாங்க. கண்டிப்பானே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படம், இந்த படத்தை நான் இந்த படம் என்னோடய படம் மாதிரி நினச்சி நான் சந்தோஷப்படி நீங்கள் சொன்னீங்க, உண்மைக்குன்னு பெரிய விஷயம். ஸோ இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு, அது எல்லாத்துக்குமே பாண்டியனை மட்டும் இல்லை, இந்த படத்தை வந்து எடுக்குன்னு வச்ச சூர்யா அண்ணன்,
அதில் நடிக்கிற கார்த்தி பிரஜா இவங்க நினைக்கிறேன் கண்டிப்பாக யாராவது ஒரு ஆள் இல்லை இது ஓகே இது கொஞ்சம் அப்படி இப்படி எப்படி ஏற்றுக்குருவாங்களோ எது கேட்ட பரவாயில்ல இந்த படத்தை பதிவு பண்ணணும் எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்கள் எப்படி உங்கள் ஃபேமிலியில் இருக்கீங்களேங்கண்ணே சூர்யாண்ணே அதைத்தானே நீங்கள் இந்த படத்தில் இருக்கணும்னு நல்லா வரணும்னு நினச்சிங்க அது இன்றைக்கி வந்துருச்சுங்கண்ணே ரொம்ப சந்தோஷங்கண்ணே இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடச்சதுக்கு இந்த குடும்பத்தில் எனக்கு வாய்ப்பு கிடச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்கண்ணே இந்த குடும்பத்தில் தலைவர் மாதிரி சத்யராஜ் சார் அவ்வளோ அத்தனை பேர்த்து அவ்வளோ ஆரம்பிச்சு படத்தில் மட்டும் இல்லாமல் லைவாகவும் அவ்வளோ பேர்த்து ஆரம்பிச்சு அவருடைய அனுபவம் கரெக்டாக சொன்னார் நல்ல வழிக்கு இந்த படத்தை நான் மிஸ் பண்ண தெரிஞ்சு நான் பண்ணிட்டேன் அதிகமாக சொல்வார் அவ்வளோ ஒரு அனுபவம் உள்ளவங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற எல்லாமே இந்த படத்தில் இருக்குங்க சார் உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் ரொம்ப சந்தோஷம் மாமேங்க அக்காவுங்க அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் இந்த படத்தை யாருக்கு போட்டு காட்டணும் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சா முக்கியமாக இந்த படத்தை யாருக்கு போட்டு காட்டினோம்னா இந்த நாட்டை என்னென்னமோ செஞ்சு முன்னேற்ற போகிறோம்னு சொல்லிக்கிட்டு விவசாய நிலத்தை அழித்து ஃபேக்ட்ரி கட்டலாம் ரோடு போடலாம் எவனோ ஒரு பணக்கார பசங்க ஒரு ரெண்டு மணி நேரம் இங்கேருந்து கோயம்புத்தூர் போய் சேர்றதுக்காக ஒரு ரோடு போடலாங்கிறதுக்காக விவசாய நிலத்தை அழிக்கணும்னு ஆசைப்படுறாங்களே அவங்களுக்கு போட்டு காட்டுங்க இந்த படத்தை முதல்ல ஓகே தானே எகிரிச்சு பாருங்க சரி இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழால மக்கள் தலை எம்ஜிஆருடைய ஒரு பாட்டு சொன்னேன் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில் இது விவசாயிகளுக்காக பாடினேன் இன்றைக்கி சூர்யாக்காக ஒரு பாட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பாட்டை ஞாபகப்படுத்துகிறேன் அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு தர்மம் தலைகாக்கும் படத்தில் உண்மையிலேயே இந்த படத்தை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணியிருப்பேன் பாண்டியராஜ் சார் உங்களுக்கு பெரிய நன்றி இது வந்து என்னென்னா சூர்யா குடும்பம் சொல்ல மாட்டேன் சிவகுமார் அண்ணன் குடும்பமே இப்படி தான் அப்பா வந்து முதல்ல கடன்னு சம்பாதிச்சுட்டு வராங்க அப்போ நானும் திருப்பூர் மணிமாமாலேருந்து அப்பா கூட சுற்றிக்கிட்டு இருப்போம் இப்போ சம்பாதி முடிச்சோன்னா ரெண்டு ஆப்ஷன் வருது மனோஜ்குமார் சார் நீங்கள் கொஞ்சம் பிஸ்னஸ் எல்லாம் கரெக்டாக பார்ப்பீங்க சொல்கிறேன் ரெண்டு ஆப்ஷன் வருது இளவரசன் சார் பனகல் பார்க்குக்கு ஏற்றாப்படி 3 ஏக்கரா இதை ஒரு புத்திசாலி வாங்குவானா நானு திருப்பூர் மணி அண்ணா அப்பா கிட்டே போய் அண்ணா பனகல் பார்க்கு ஏற்றாப்படி 3 ஏக்கரா அண்ணே ஃப்யூச்சரில் எங்கேயோ போயிருந்தேன் சிவகுமாரண்ணே ராஜே நம்மளுக்கெல்லாம் படம் இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கலேன் போய் வேப்ப மரத்து கடையில் கவத்து கட்டில் போட்டு படிச்சுக்குவேன் அதுதான் நம்ம நேச்சர்னு சொல்லிட்டு அவங்க ஊர் காசி கம்பட்டும் புதூரில் சூலூருக்கு பக்கத்தில் 14 ஏக்கரா வாங்கினார் அது மாதிரி இப்போ இந்த பனகல் பார்க்க இடம் எவ்வளோ மடங்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுங்கள் 100 மடங்கு வித்தியாசம் ஆனால் அதை பற்றி சிவகுமாரனை கவலையே படலை அவருக்கு வேப்ப மரத்துக்கு அடியில் கவத்து கட்டில் போட்டு படுத்துக்கணும் அதுதான் ஒரு விவசாயினுடைய உண்மையான மனநிலை சரி இவரை பார்த்தா அது எனக்கு புத்தி வரணுமில்ல உங்கள் அப்பா பார்த்து நம்ம அந்த காலத்து சினிமாவில் வந்து கடன் நடிக்கிறது கார்த்தி வந்து இவ்வளோ வருஷத்தில் 16 படத்தில் நடிச்சிருந்தாங்க நான் 1978 நடிக்க ஆரம்பித்து 1988 100 படத்தில் நடிச்சிட்டேன் 100 படத்தில் நடித்து கொஞ்சம் காசு சேர்ந்துருச்சு இதே தான் யார் சேர்க்க சரியில்லாமல் தான் நம்மளுக்கு கெட்டு போகும்ல சிவகுமார் அண்ணன் கூட சேர்ந்து இதே வேப்ப மரத்தடி கவுத்து கட்டல நம்ம நண்பர் ராமநாதன் கொஞ்சம் காசு சேர்ந்துருச்சு விஜிபி பக்கத்தில் 7 ஏக்கரா எவ்வளவு 7 ஏக்கரா சார் 7 ஏக்கரா சார் விஜிபி கிட்ட வாங்கினோம்னா சார் இப்படி ஏக்கரா சார் நம்ம சிவகுமார் அண்ணன் பாலிசி சார் சினிமா இல்லைன்னு வச்சுக்கங்களேன் வேப்ப மரத்துக்கடியில் போய் கவுத்து கட்டில் போட்டு படுத்து இன இனத்தோடு சேர்ந்து நம்மளும் வந்து ஒன்றும் தப்பு இல்லை பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் வாழவாடிங்கிற இடத்துல ஒரு தோப்பு வாங்கி 1988 ஃபுல்லாக தென்னை மரமாக வச்சுவிட்டேன் இதுக்கு வந்து ஒரு பஞ்சு டைலாக் அடுக்கு மொழியில் வேறு அப்போவே நடிக்க வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு தென்னை மரம் வச்சுவிட்டா வளர்கிறதுக்கு ஒரு 8 வருஷம் ஆகும்ல அதனால் இப்போ வச்சு விட்டுருலாங்க தென்னை மரத்தை மரம் வளர்கிறதுக்கு மார்க்கெட் போகிறதுக்கு சரியாக இருக்கு அதுக்கு மேலேயே சூரிய ஒருத்தனுக்கு மார்க்கெட் இருக்கு ஏற்கனவே 10 வருஷம் நடிக்க வந்தாச்சு இப்போ தான் தென்னை மரத்தை வச்சுக்கிறோம் அது வளர்றதுக்கு ஒரு 7 வருஷம் ஆகும்ல அது தென்னை மரம் வளர்றது மரம் வளர்றதுக்கு மார்க்கெட் போகிறதுக்கு அந்த மாக்குமா
மரம் வளர்றதுக்கு மார்க்கெட் போகிறது சரியா இருக்கு. நம்மளுக்கு அந்த காலத்தில் என்னாச்சுன்னு ஒரு புல்லட்டு 350 cc வாங்கிட்டு தலப்பா கட்டிட்டு காத்தி வர மாதிரி தட 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 தடத்தன்னு போய் ஏதாச்சும் உங்கள் உடம்புப்பேட்டையில் பொள்ளாச்சியில் படம் எல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக வாழ்ந்துக்கினா சொல்லி மரம் வந்து 88 வச்ச மரம் தென்னை மரம் வந்து ஒரு 7-8 வருஷத்தில் வளர்ந்துடும் இல்லைங்களா. 95 மரம் வளர்ந்துருச்சு. மரம் வளர்ந்து 23 வருஷம் ஆகுது, இன்னும் மார்க்கெட் போகலீங்க. இதில் நம்ம ஒரு பக்கம் பாடுவாசின்னு சொல்லுவாங்க, மரத்தை கொண்டு ரொம்ப வயசாயிருச்சுன்னா அந்த மரத்தை எடுத்துட்டு வேற மரத்தை அந்த அளவுக்கு தான் வந்துச்சு நடிச்சுட்டே இருக்கிறோம். என்னமோ சிரிப்பா வருது. ஓகே, அது மாதிரி இந்த படம் வந்து அவ்வளவு என்ஜாய் பண்ணி ஒரு நடித்த படம். இதில் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன, இந்த விவசாயிகளை கூப்பிட்டு கௌரவிச்சது தான். நெல் ஜெயராமன் அப்படின்னு எழுதியிருக்காரு பாருங்க. நடிகர்கள்லாம் எல்லாருக்கு முன்னாடி என்னென்னமோ பட்டம் வச்சுக்கோம், அந்த பட்டம் பொருத்தமா பொருத்தம் இல்லையானே தெரியாது. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சொல்லிக்கிறாரு, பொருத்தமாக யாராச்சும் கொடுத்தா தான் அதுக்கு பேர் பட்டம், நாமளே வச்சிட்டோம்னா அதுக்கு பேர் தம்பட்டம். அவர் பாருங்கள் அந்த மாதிரி பொருத்தமான பட்டம் நெல் ஜெயராமன் அவர்கள். அப்படின்னா இன்றைக்கி அந்த விவசாயிகளை கூப்பிட்டு கௌரவிச்சது, அந்த விவசாயத்தை வந்து மனசில் வச்சுக்கிட்டு சூர்யா செஞ்ச விஷயங்கள் மிகப்பெரிய விஷயங்கள். அதுக்காகத்தான் வாத்தியார் பாட்டு பண்ணேன், அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு முறை தீர்ப்பு, தர்மம் தலை காக்கும் அப்படிங்கிற படத்தில் வர ஒரு பாட்டு. பாண்டியராஜன் சார் வந்து அதை அப்படியே உள் வாங்கி வச்சுருந்தார். அதாவது ஒவ்வொரு ஒரு படம் நடிக்கல நாளுக்கு நாள் நம்மளுக்கு சந்தோஷம் அதிகமாகிட்டு போகும். கதை சொன்னார், இந்த படம் கண்டிப்பாக ஓடிடும்ப்பா, லொக்கேஷனில் போய் நடிக்கிறேன், என்ன நம்ம நினச்சதை விட பெருசாக ஓடிடும் போல இருக்கிற. அதுக்கப்புறம் டப்பிங்கில் பார்க்குறேன், ஐயோ அதை விட பெருசாக ஓடிடும் போல இருக்கிற. ரிலீஸுக்கு அப்புறம் பார்த்தா எங்கேயோ போகுது. அதாவது ஒரு சில சமயத்தில் நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சம்பாதிச்சுன்னு வச்சுக்கங்களேன், சில பேர் எப்படி இப்படியோ சம்பாதிச்சு நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னப்பா 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 500 கோடி சம்பாதிச்சிட்டான், ஒரு 500 கோடி தாண்டினோன்னு பக்கத்தில் 500 இல்லைப்பா 2000 கோடி சம்பாதிச்சிட்டாப்பா அப்படின்னு இந்த படம் வந்து முதல் நாள் கேட்டால் ஒரு ஊரில் வந்து சார் ஒரு 1 கோடி பண்ணு சார் அப்படின்னா, 4 நாள் கழிச்சு கேட்டு இல்லை சார் 2 கோடி பண்ணு சார், அடுத்த வாரம் கேட்டு இல்லை சார் 3 கோடி வசூல் பண்ணு சார். இன்னைக்கு பாண்டியராஜன் சார் இவ்வளவோ சொல்கிறாரு, அந்த கணக்கு இல்லை ஒரு கணக்கு சொன்னால் மனோஜ்குமார் சார் அப்படியே அதை 2 மடங்கு சொல்கிறார், சாச்சா சாச்சா சே அதெல்லாம் போன வாரத்துக்கு அதை இப்போ வந்து வேறு போயிருச்சு. அது மாதிரி இந்த படத்தில் நடிக்க நாளுக்கு நாள் சந்தோஷம் கூடிட்டு இருந்தது. எது இந்த படத்தினுடைய வெற்றியில் லொக்கேஷன் வந்தோன்னா ஒரு சைடு நாளுக்கு நாள் திக்கு திக்கு திக்குதுன்னு மனசு படப்பட நடிச்ச ஆரம்பிச்சது. ஏன்னா டெய்லி ஒவ்வொரு சீ டெய்லி ஒவ்வொரு நடிகருக்கும் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஸ்கோப் படத்தில், ஐயோ என்ன இந்த படத்தில் நம்ம இருக்கிறதே தெரிய மாட்டோமா, இந்த சீனில் வந்து விஜய் சந்திரசேகர் பின்னி எடுக்கிறாங்களே ஐயோ போச்சுடா அப்படின்னா, பானுப்பிரியா குறிச்சின் அவங்க கிளாப்ஸு, இந்துமதி அது பேசாமையே அடிச்சு பின்றாங்க, அந்த மாதிரி எல்லாரும் வந்து வந்தவங்க அவ்வளோ பேர் கிளாப்ஸ் மாதிரி இளவரசன் ஒரு சைடு கேவலமாக நம்மளுடைய அப்படிங்கிறார் ஒரு சீனில், போட்டோம் போனோம் போச்சுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பொன்வண்ண சரவண எல்லாரும் மனோஜ்குமார் சார் வந்தவங்கெல்லாம் ஆளாளுக்கு பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் உள்ள பூந்து வந்து நானும் இருக்கேன் இந்த படத்தில் காட்டுறதுக்குள்ள, அதாவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த கார்த்தி படத்தில் அந்த விவசாயி நீ எழுதுனது மட்டும் இல்லை, அது கார்த்தி நீ பேசின மாடுலேஷன் விவசாயி கரெக்டாக நான் கொஞ்சம் மிமிக்ரி பண்ணேன், அப்பா மாதிரியே பேசுவேன் அதே மாதிரி ஒன்றும் விவசாயி நம்ம ஸ்ரீமன் சொல்லுவார், இல்லை மாப்பிள விவசாயின்னு போட்டால் நான் சிரிச்சிருவேன், சிரிக்கிறவங்களை செருப்பால் அடிப்பேன். அந்த ரா வந்து அழுத்தி சொன்னது வந்து சூப்பர் கார்த்தி. இந்த படத்தை பற்றி நிறையா பேசிகிட்டே போகலாம், என்ன வந்து அவ்வளோ விஷயம் இருக்குது. இமான் சாருடைய மியூசிக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா, இது யாரோ இப்போ சொன்னாங்களே இப்போ எல்லோரும் அழுதுட்டு சூரி தான் சொன்னாப்பில்ல, அது மாதிரி வந்து என் தங்கச்சி கூட்டங்கள் அத்தைக எல்லாம் போய் கோயம்புத்தூரில் படம் போட்டு ரொம்ப எனக்கு தியேட்டரில் விட்டு வெளியே வரதுக்கு கேவலமாக இருக்குங்கண்ணா எனக்கு ஃபோன் எல்லாம் என் தங்கச்சின்னு என்ன எல்லாம் 55 வயசு 60 வயசு இருக்குமில்ல என்ன அப்படி என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு, இல்லை படம் பார்த்து அழுதுட்டால் வெளியே வரையில் எல்லாம் சிரிப்பாங்களேன்னு தோணுது அப்படின்னு, அதனால் இப்போ என்ன அப்படின்னு, இல்லை கொஞ்சம் அழுதா பரவாயில்ல தாராதாரையாக கண்ணீர் விட்டு வருது 55-60 வயசில் விக்கி விக்கி அழுதுட்டு வெளியில் இருந்தால் பார்க்குறவங்கன்னு நினைப்பாங்க. இது கட்டு யார் எங்கள் தங்கச்சியை காலையில் எனக்கு ஷூட்டிங் இல்லாட்டி என் பேரன் தீரன் தீரனும் கார்த்தி பொண்ணு உமையால் ஒரே ஸ்கூல் தான் படிக்கிறாங்க சிஷியால், நானும் என் மனைவி இந்த காரில் கொண்டு போய் அவனை விட்டு வருவோம், உடையில டெய்லி காரில் போகையில் அந்த பாட்டு காலை 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 வாஜிக்கு வாஜிக்கு எல்லாம் பேசிட்டு போயிட்டு ஸ்கூலில் இறங்க போகிற தாத்தா எனக்கு ஒரு சின்ன யோசனை 5 வயசு
கடைசியில் கார்த்தி மாமா ஃபைட் பண்ணுவாங்கல்ல, அப்போ கூட இந்த காலை காலை பாட்டை மறுபடியும் போட்டிருக்கலாம்ல அப்படின்னா, இர்ரா டைரக்டருக்கு ஃபோன் போடுறேன் நீ சொல்ற. இல்லை அந்த அளவுக்கு வயசு வித்தியாசம் பார்க்காம அடித்து தூக்கிடுச்சு. அதனால் இனிமேல் வந்து இந்த படத்தினுடைய வசூலை பற்றி நான் என் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்வேன். அது சார் அது போயிரு சார், 500-600 கோடி கலெக்ட் பண்ணி சார். இல்லை மனோஜ்குமார் சார் அப்படி தான் சொன்னார் டைரக்டர், அவர் ஒரு அமௌண்ட் சொல்கிறாரு, இவர் ஒன்று சொல்கிறாரு, அது அப்படியே போயிடுச்சுங்க. இப்போ இல்லைங்க நேற்று திருச்சியிலேருந்து பேசுங்க, 600-700 கோடி நல்ல ஒரு கலகலப்பாக நம்ம ஷூட்டிங்கில் இருக்கிற மாதிரியே இருக்குது. விட்டால் ரொம்ப நேரம் பேசிகிட்டே போவோம். அதனால் வந்து ப்ரெஸ்ஸுக்கும் தீனி கிடச்சிருச்சு, எடுத்தோடனே ஏதோ இந்த ஃபேக்ட்ரி ரோடு கிடலாம் சொன்ன முடியாது, அதில் எல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க. அம்மா வெளியே வந்து துணை கேள்வி கேட்காதீங்க, என்ன இன்னும் உளறிடுவேன். ஸோ இந்த அளவான நல்லா ஜாலியாக இருக்குது இந்த மேடம், இல்லை சரி ரொம்ப ஜாலியாக இருக்குது. இந்த நம்ம ராஜா என்ன இந்த படத்தில் வந்து நான் மறுபடியும் நடிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ராஜா, அவர் தான் வந்து திடீர்னு அங்கிள் வீட்டில் இருக்கீங்களா, ஆமாம் ஒரு 5 நிமிஷத்தில் நான் டைரக்டர் வந்துடுறேன், அவ்வளோதான் முடிச்சு வந்தாங்க டப்புன்னு சொன்னாங்க, கையோடு வந்து பாயிண்டில் கை விட்டார் அட்வான்ஸ், அடுத்த நாள் போச்சு முடிஞ்சு போச்சு. அது மாதிரி வந்து இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து தீயாக வேலை செஞ்சாங்க. டைரக்டரா சார் பேசினதுக்கப்புறம் பேசுகிறதே டோட்டல் வேஸ்ட்டு, அதுவும் பிரஸ்காரங்க எல்லாம் பசியில் இருப்பீங்க, பரவாயில்ல கொஞ்சம் சேர்ந்து லேட்டாக வேஸ்ட். ஆ ஆடியோ லான்ச்லேயே சொன்னேன், நான் அதில் சரியாக பேசலை, கண்டிப்பாக அந்த படத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, சக்ஸஸ் மீட்டில் பேசுவேன் எல்லாரை பற்றியும் சொன்னேன், வழக்கம் போல் இதுலேயும் கடைசியாக கொண்டாந்து நேர்த்தி எல்லாரையும் பேச முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு, ரொம்ப எமோஷனலாகவும் இருக்கு, விட்டு அழுதுருவேன் அந்த மனில் இருக்கேன். ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப ரசித்து ரசித்து எழுதினோம், அதுக்கு இன்றைக்கி எவ்வளோ பெரிய வெற்றி அப்படிங்கிறது வந்து பசங்க படத்தோட நான் கஷ்டப்பட்டு எழுதினேன், அதான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், படம் ஹிட்டு அப்படிம்பாங்க சார், சூப்பர் ஹிட் அப்படிம்பாங்க, இல்லை சார் ரொம்ப கஷ்டப்பட்டுங்க சார், பிளாக் பஸ்டர் ஹிட்னா தான் சார் எனக்கு மனசு சாந்தி அடையும் அப்படின்னு, அது ராஜா சார் கேட்டே இருப்பேன் ஹிட்டு ஹிட்டா அப்படின்னா ராஜா சார் சொல்லுவார், இல்லை சார் பிளாக் பஸ்டர் அப்படின்னா. நேற்று கூட எனக்கு டவுட்டு, இந்த சினிமாவில் இருந்துக்கிட்டே ஒத்துக்கவே மாட்டாங்க, திருப்பூர் சுப்பிரமணியம் சார்க்கெலாம் ஃபோன் அடித்து உண்மையாகவே இங்கே பண்ண கிட்டா நல்லா ஓடிக்கிட்டு இருக்கா, இந்த சக்ஸஸ் மீட்னு வைக்கிறாங்க அதுக்கு போகலாமா நாராயணசாமின்னு சொல்லி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கார் சேலம் திருச்சியெல்லாம் பார்ப்பார், அவருக்கும் ஃபோன் பண்ணேன், உண்மையாகவே இங்கே படம் பெரிய கலெக்ஷனாக ஆகும்னா, கண்டிப்பாக உங்கள் படம் ஒரு பெரிய கலெக்ஷன் படம் தான் சொன்னாங்க, அதனால் உண்மையாக ஒரு நல்ல படத்துக்கான சக்ஸஸ் மீட் சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முன்னால் நான் என்னுடைய இந்த படத்துடைய முக்கியமாக நினைக்கிறது டைரக்டர் ஜெகன்னன், ப்ளீஸ் கம், டைரக்டர் சங்கராஜ், ஜானி, பாண்டி, சந்தாமரை கண்ணன், பிரதீப், நாகேந்திரன், இவங்க எல்லாரும் தான் இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு இவங்களை தான் உண்மையிலே தேங்க் பண்ணோம், ஏன்னா அத்தனை கேரவன் அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு, நான் பயங்கரமாக கோவப்படுவேன் ஸ்பாட்டில், எனக்கு அன்றைக்கி வேலை நடக்கணும், அது நடக்கலாம் யாருன்னே பார்க்க மாட்டேங்க, மேக்கப் கோபுரம் அவங்க எல்லாத்தையும் மேக்கப் போட்டு அந்த டயத்துக்குள்ளே கொண்டாந்து அதை நிறுத்தி உண்மையிலேயே தேங்க்ஸ். அவர் ஜெகன் உங்களுக்கு தெரியும், 4 படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, அவர் சண்முகராஜ் 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, என் கோத்து பூரா காமிப்பேன், நான் ஒரு டைரக்டர் நீ என்ன திட்டிருந்தேன், ரொம்ப தேங்க்ஸ் ஜெகன்னா சண்முகராஜ், ஏன்னா என் ஒட்டுமொத்த கோத்துமே அவங்கள்ட்ட காமிப்பேன், அந்த டைரக்டர் அப்படின்னு இல்லாமல் எனக்கு ஒரு அசிஸ்டண்டாக ஜெகன்னன்ட்ட நான் அசிஸ்டண்டாக வேலை பார்த்துருக்கேன், அந்த எந்த ஈகோவுமே இல்லாமல் இந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப அவர் இந்த ஸ்பாட்டில் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பயங்கர அந்த படம் பயங்கர தலைவலி வந்துக்கிட்டே இருக்கும், சோல்டர் பெயின் வந்துடும், மௌனிகா மேம்
உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் தேங்க்ஸ். அப்பப்போ உப்பு வறுத்து 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 இங்கே வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஷூட்டிங்கில். நான் ஆக்ஷன் கட் சொல்லிக்கிட்டு போய் பின்னால் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. விஜய் மேம் தேங்க்ஸ், தைலம் போட்டு உரைச்சிக்கிட்டே இருப்பாங்க, நான் அந்த படம் எடுத்துக்கிட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு ப்ராப்ளத்துக்குள்ளே தான் அந்த படத்தை நான் எடுத்தேன். அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த படத்தில் தோற்றக்கூடாது நம்பி கொடுத்துருக்காங்க இவ்வளவு ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற ஒவ்வொரு பயந்து பயந்துட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாங்க ஒவ்வொரு ஹஸ்பண்டுமே. சாரி, இந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்கள் எல்லாருக்குமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களை ரொம்ப ஸ்பாட்டில் அதிகமாக திட்டிருக்கேன், நான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். எனக்கு வேறு வழி தெரில, ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை இங்கே கூட்டி வந்து உங்களை கௌரவப்படுத்தணும் அப்படின்னு நான் வந்து அன்னைக்கே நினச்சி வச்சுருந்தேன். அதை இன்னைக்கு கொண்டாந்து நடத்துகிறேன், ரொம்ப தேங்க்ஸு. அதே மாதிரி மேனேஜர் விஜய், செந்தில் வாங்க. எங்க நம்ம பேர் போனே, ஏய் போனேஷ்வரா, ஏய் சாரி, ஏய் பேர் விட்டு போன வரமாட்டேன்னு செந்தில் பேர் ஒரு நாக்கு கொள்ளுற வாங்கடா சிபி. எங்க நம்ம பேர் மகாதேவன் சகாதேவன் வாங்க. எல்லாருமே உண்மையிலேயே உங்கெல்லாம் டூடி மேனேஜர்ஸ் கண்ட மணிக்கு திட்டுவேன் எனக்கு க்ரௌடு வரல அப்படின்னு சொல்லி. எனக்கு நடக்கணும், அன்னைக்கு நடக்கணும் அப்படின்னா, அதுவும் ஜெகனெல்லாம் வரணும்னா பஸ்ஸில் சாமி கும்பிட்றதுக்கு சாமி பக்தர்கள் போயிட்டுருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் நிறுத்தி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன். டேய் சாமி கும்பிட போகிறாங்கடா தம்பி அப்படிம்பா, எனக்கு தெரியாது ஐம்பது பேர் இப்போ வந்து ஆகணும் அப்படின்னு. பஸ்ஸை நிறுத்தி அவங்க கொண்டு வந்து ஒரு ஷார்ட்டில் சார் சூரிய சார் வந்து கார்த்தார் சூரிய வரும்போது ஷார்ட் அப்படி கொண்டு வந்து மேனேஜர் எல்லாத்தையும் நிறுத்தி இது பண்ணிவிடுவாங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கலாம்ல ஒரு டேரக்டர் என்னடா ஜெயிச்சுட்டு ஓவர் ஆஃபீஸிங்க நினச்சிடாங்க. நான் அவங்க எல்லாரையும் நான் சந்தோஷப்படுத்தி ஆகணும், ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த படம் பிள்ளையாட்சி போகிறதுக்கு முதல் காரணம் நந்து போஸ்டர் நந்தகுமார், அவர் எனக்கு வரணும் ஃபோன் பண்ணார். சார் ஒரு ப்ரொடியூசர் சந்திக்கன்னு சொன்னார் அப்படின்னாரு. யார் அப்படின்னேன், ஞானவேல் ராஜா அப்படின்னாரு. எந்த ஹோட்டலில் சார் சந்திப்போம் அப்படின்னாரு. மெரினா பீச்சில் சந்திக்கலாம் வாங்க, அதான் உங்களுக்கு செலவே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு மீட்டிங் மெரினா பீச்சில் அந்த ஓப்பன் பிளேஸில் ஒரே ஒரு சுண்டல், அதுக்கு நான் தான் காசு கொடுத்தேன். அப்படி ப்ரொடியூசருக்கு செலவே இல்லாமல் அங்கே ஒரு பிள்ளையர் சொல்லி போட்டது தான் ஞானவேல் சாருக்கும் அந்த நந்தகுமார் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஞானவேல் சார் மூலமாக தான் கார்த்தி சாரை மீட் பண்ணேன். அப்புறம் அதுக்குள்ளே சும்மா சாப்பிட்றதுக்காக ஒரு நாள் ராஜா சார் ஹோட்டலுக்கு வந்தார், கதையை கேட்டார். இது என்ன எங்கள் குடும்ப கதை மாதிரியே இருக்கு, அதை நல்லா நானும் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் டூடிக்கில் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பயங்கர இது, ஓ நான் தானே ஓகே பண்ணுறேன் அப்படிங்கிற அவர் இவர் வந்து சேர்ந்து போகணும் தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸில் இப்படி தான் அந்த படம் வந்தது. அதுக்கப்புறம் சூர்யா சாரை போய் சந்தித்தோம், அப்படியே நம்ம குடும்பத்தை பக்கத்து மாதிரி இருக்குது, கார்த்திக் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்காத ஒரு இது ரெண்டு பேருடைய காம்பினேஷன். சூர்யா சார் தயாரிப்பில் கார்த்திக் சார், கார்த்தி சாருக்கு என் மேலே ஒரு டவுட் இருந்தது, யாரோ கிளப்பி விட்ருக்காங்க 200 கிலோக்கள் வந்து ஒரு செட்டாக அதான் ரூபன் சொல்கிறாப்புல வச்சு செய்வேன் அப்படின்னு. ஹீரோ சைட்லேயுமே எனக்கு என் மேலே ஒரு பயம் இருக்குது, ஹீரோலாம் மதிக்க மாட்டாராமே அப்படின்னு, யார் கிளப்பி விட்டாங்கன்னு தெரில ஒரு டவுட் இருந்தார். இந்த தண்ணிக்குள்ளே நம்ம செட் ஆகுமா, ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்னு. எனக்குமே அவர் மேலே ஒரு ட்ராவல் இருந்தது, எனக்குமே ஒரு டவுட் இருந்தது இவர் நமக்கு செட் ஆவாரா அப்படின்னு. அது வந்து ஒரு வாரத்துலேயே சார் ஏன் இவர் எவ்வளோ நாள் மிஸ் பண்ணோம்னு அவரும் ஃபீல் பண்ணார், அதை நானும் ஃபீல் பண்ணேன். அது இன்னும் அடுத்தடுத்து நாங்கள் படம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விதை அந்த கடைக்குடிச்சிங்க விதைச்சிருக்கு. உண்மையில் கார்த்தி சார் ரொம்ப லவ் யூ சார், சான்ஸே கிடையாது. தொழிலில் விட்டு அடித்தேன், மலையில் விட்டு அடித்தேன், நினச்சது பூரா ரொம்ப அவரே ஒரு என்ன நினைக்க எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை பூரா எடுப்போம். காலையில் 6-7 மணிக்கு இறங்கினோம்னா படம் முடிகிற வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருப்போம். 6:20 கிரேஷ் டைம் வரைக்கும் யூனிட்லாம் கத்துருவாங்க. அதே மாதிரி வேல்ராஜ் சார், இவர் அடுத்த படத்துக்கு போயிட்டார், கொஞ்சம் பரபரப்பாகவே இருப்பார், எனக்கு கடுப்பாக இருக்கும். நான் இன்னும் ஒரு படத்தை முடிக்கல, காத்து சார் அவர் படத்தில் போயிட்டார், நீங்கள் அடுத்த படத்துக்கு போயிட்டீங்க, நான் மட்டும் உட்காந்து படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம கண்டக்டர். அடுத்த படத்துக்கு போயிட்டாரு, நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் வேல்ராஜ் சார். அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, வீட்டில் தங்கிக்கிட்டு பக்கெட்லாம் எடுத்துகிட்டு கொள்ள கடை பக்கம்லாம் போய் படம் பண்ணோம் அந்த படம். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது வேல்ராஜ் சார் ஒர்க் பண்ணது. இமான் சார் நேரத்துக்கு
ஆக்சுவலாக இந்த படத்தில் கமிட் பண்ணது வந்து என் மனைவிக்காகத்தான். ஒவ்வொரு படம் ஆரம்பிக்கும் போதும் இந்த இமான் சாரோட ஒர்க் பண்ண மாட்டீங்களா? ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு மியூசிக் டிடையே போயிட்டு இருக்கீங்க, இந்த இமான் சார் ஏன் கமிட் பண்ண விடுவாங்க? இப்போ வந்து சுப்ரபாதம் மாதிரி டெய்லி அந்த செங்கதிரை செங்கதிரை வந்து குடும்ப சாங் மாதிரி கோரஸாக குடும்பமே இப்போ பாடிட்டு இருக்காங்க, எட்டு பாட்டை போட்டு பாடிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப உங்களுடைய இது நான் ஒவ்வொரு அதுலேயும் சொன்னால் ரொம்ப வேகம். அதே மாதிரி ரூபன் உண்மையிலேயே ஃபஸ்ட் டைம் ஒரு கட்சியான ஒரு எடிட்டரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லா படத்துலையுமே நான் நினச்சது தான் வரும், நான் நினச்சது என்றதும் நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் இதில் வந்து நான் உங்களை நம்பினேன், நீங்கள் அந்த நம்பிக்கையை காப்பாற்றிருக்கீங்க. நான் அடுத்து என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் கதை கூட முடிவு பண்ணல, என்ன டெக்னீஷியன் முடிவு பண்ணல, பட் ரூபன் உங்களை ஃபஸ்ட்டு கமிட் பண்ணுறேன். என் அடுத்த படத்துலேயும் நீங்கள் தான் எடிட்ரு. வீரசம்பர் வாங்க, நீங்களும் வரலாம். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு ஆர்ட் டைரக்டர் கிடையாது, ஒரு நடிகர் கிடையாது, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். கார்த்தி சாரும் இந்த படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், விஜி மேமும் இந்த படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், சத்யராஜ் சாரும் அசிஸ்டன்ட் டைரக்டர். என்னென்னா ஒரு இது வந்து சிவகுமார் சார் குடும்ப படம் எடுத்த குடும்பம் எடுத்த படம் மட்டும் கிடையாது, இது ஒரு குடும்ப படம் மட்டும் கிடையாது, எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து எடுத்தோம். எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 நாள் அவங்கள செட் பண்ணுறதுல படாத பாடு பட்டணும். அந்த யுவராணி மேம்லாம் அந்த கியூரேட் மூலையே தெரிவாங்க, மேம் வாங்க மேம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர இருப்பாங்க. அப்புறம் எல்லாத்தையும் கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்கவுங்களே வந்து ரெடி ஆகிட்டு, ஸ்ரீமன் சார் நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் தான், எல்லாம் இவரெல்லாம் இளவரசரெல்லாம் ஒரு ரூம் அவரே பாத்ரூமை போட்டு கிளீன் பண்ணிட்டு, தம்பி நமக்கு கேரம் வேண்டாண்டா நான் அதுக்குள்ளே தங்கிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி, பாட்டி லவ் யூ பாட்டி, கீர்த்தி சுரேஷுடைய பாட்டி அவர் இந்த வயசுலையும் 75-80 வயசுலையும் உங்களுக்கு மிஸ்டேக் ஏற்படுங்க அவர் கூப்பிடல, கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. அவ்வளோ தேங்க்யூ. ஸோ எல்லாரும் அவ்வளவு குடும்பமா, அந்த அஞ்சு அக்கா 4 மாமா மனோஜ்குமார் சார் எல்லாருமே அவ்வளவு இதுக்குல அவ்வளவு லவ் பண்ணி படம் பண்ணோம். சத்யராஜ் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படத்துக்கு வந்து ஜான்சன் சார் பிஆர்ஓ வேலை பார்த்தத விட அதிகமா நீங்க தான் எங்களுக்கு அதிகமா பார்த்துருக்கீங்க, அவ்வளவு சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு வந்து எங்க படத்தை பத்தி. ஏன்னா நீங்கள் டப்பிங்கில் ஷூட்டிங்கில் நடந்ததை வச்சுக்கிட்டு சூர்யா சாருக்கு எஸ்எம்எஸ் போட்டதுலாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. ஏன்னா அது எப்போ படம் காமிக்கிறீங்கன்னு அவர் கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லை. ஆ சத்யராஜ் மாமாவே சொல்லிட்டாரு இப்போ படம் நல்லா தான் வந்திருக்கு போலன்னு அவ்வளோ கான்ஃபிடண்டாக இருந்தாங்க. எல்லாருமே சத்யராஜ் சார் கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு, கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாரோ அப்படின்னு ஒரு சில பேர் சொன்னாங்க. அந்த வருத்தம் எனக்கும் இருக்குது சார், உங்களுக்கான தீனி நான் கொடுக்கலையோ அப்படிங்கிற வருத்தம் இருக்குது. சத்தியமாக உங்கள் லைஃப் டைம் மாதிரி ஒரு படம் ஹீரோவாக வச்சு நான் ஒரு படம் பண்ணிடுவேன் சார். நமக்கு சினிமா எண்டு கார்டு போடுறதுக்குள்ள நான் உங்களுக்கு ஒரு எனக்கு சொல்கிறேன் உங்களுக்குலாம் எண்டு கார்டே கிடையாது போயிட்டு இருக்கா. கண்டிப்பாக அவ்வளோ லவ் பண்ணி பண்ணால் போன பிரியா மேம், நிஜம் மேம், எல்லாத்துக்கும் 4 மாமா எல்லாரும் எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு பசி வர போடிக்கையோ முடிடா எண்டு கார்டு போடுறான்னு, ஏன்னா அவ்வளவு உழைச்சிருக்கோம், அவ்வளவு உட்காந்து அவ்வளவு என்ஜாய் பண்ணி சிரிச்சு கஷ்டப்பட்டு. பிரியா ரொம்ப பிரியாவுக்கு ஒரு வருத்தம், அந்த படத்தில் நான் டம்மி பண்ணிட்டேன் போல அப்படின்னு. ஆனால் எல்லாருமே நல்லா ரிவ்யூஸ் எழுதி சார் நல்லத்தை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் ஷூட்டிங்கு சரியாக வரல, அது 2-3 நாளில் நாங்கள் நினச்ச பெரிய செட்டப்புக்கெல்லாம் வரல. இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக அர்த்தனா மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நல்ல கேரக்டர் தூக்கி வரேன். அதே மாதிரி அர்த்தனா சாய் சார் நம்ம ஸ்பாட்டில் பேசிக்கிறதே ஒரு வீடியோ மேக்கிங் எடுத்திருந்தா அவ்வளோ அழகாக இருந்திருக்கோம். உனக்கும் தமிழ் வராது எனக்கும் இங்கிலீஷ் வராது, நடித்து காமிச்சு உன் கலரை மாற்றி 2 பத்திரிக்கைக்காரங்கள்ட்ட உன்னோட ஒன்றால் சண்டை போட்டு ஏன் 3 கோட்டிங் போயிட்டு 3 கோட்டிங் போட்டு மேக்கப் போட்டு அந்த பொண்ணை மாற்றணும், நீ தமிழ் பொண்ணே ஒரு பிளாக் பொண்ணே நடிக்க வச்சுருக்க மாதிரிலாம் ஒரு ரிப்போர்ட்டு கேட்டு அப்படிலாம் நடந்தது. ரொம்ப தேங்க்ஸ் பாவம் எல்லாருமே. ஆனால் ரெண்டு பேரும் பிரியாவும் சாயிஷாவும் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு சரியாக வரல, அடுத்த படத்துக்கு ரெண்டு பேரும் சரியாக போயிடுங்க. ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்கும். யாரை விட்டுட்டேன்னா என்னென்னு தெரில, மேனேஜர் டீம், சாப்பாடு, காஸ்டியூமர்ஸ், அதே மாதிரி மேக்ஸ் ஸ்டுடியோ, எங்க பேர் மிக்சிங் நம்ம ராஜா சார், ஆமாம் திலீப் மாஸ்டர், சான்ஸே கிடையாது அந்த ஃபைட்டு ரேக்லா,
அந்த பீட்டக்காரங்களை சாவடிச்சிட்டான். அந்த ரேக்கில் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து வருமா வராதானோ உயிரை கொடுத்து, ராஜா சார் சான்ஸே கிடையாது அவருக்கு வேதத்துங்க. ரேக்கில் இன்னைக்கு பார்த்து எல்லாரும் நீங்க பார்த்து ரசிக்கிறோம் அப்படின்னா அது அவர் தான். அடங்கு போராடுனாரு. நான் சொல்லிட்டேன் சார் தூக்கிடுவோமா அப்படின்னு கேட்டார். ஒரு இடத்துல தூக்கிடலாம் சார், முடியல சார், தூக்கிட மாட்டேங்கிற அளவுக்கு நீ இருக்கிறாங்க சார் அப்படின்னாரு. ராக்லர் சொல்லலாம் படமே வராது, நான் போய் போராட்டமும் உட்காந்துருவீங்க ஊர்காரங்களோட வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு போராடி அப்புறம் ஒரு 1.5 நிமிஷம் ட்ரிம் பண்ணி அதை விட்டான். அந்த அம்மா மேனகா காந்திக்கு அவ்வளவுக்கு என்ன அந்த ஆட்டு மாட்டு மேல அவ்வளவு இதுன்னு தெரியல. எங்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை. உண்மையிலேயே சொல்றான், யார் நீங்க முதல்ல ஆட்டுக்குட்டிக்கால அந்த 10 நாளைக்கு முன்னால ஒரு ஆட்டு குட்டினால என் சொந்தக்கார பொண்ணு இறந்து போயிட்டேன். ஒரு ஆளுவடையில இறங்கி அந்த குட்டி பூரா கத்திக்கிட்டே கிடக்கும். ஏய் நைட் இறங்கி எடுக்க முடியாது, காலில் இறங்கி எடுக்கலாம் அப்படின்னா நைட் பூரா கத்திக்கிட்டே கிடக்குமே. அந்த கத்தல் கேட்க முடியாமல் சாகுறவன் தான் மனுஷன் விவசாயம். அவன் தான் ஒரு விவசாயம். அந்த மாட்டை நாங்கள் பார்த்துக்கிறதுனால நீங்கள் அவ்வளோலாம் பார்த்துக்கவே முடியாது. உங்களால் மாட்டை பிடிச்சி இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஓட்டிக்கிட்டு கூட போக முடியாது. நானும் ஆடு மாடு மேய்ச்சிட்டு அதை பேசுகிறேன். நீங்களாம் வந்து எங்கள் ஆட்டு மாடு மேலே நீங்கள் அக்கறை பராதுங்கிறா, எங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருக்குது எங்கள் ஆட்டு மாடு மேலே. மனுஷனை கூட நாங்கள் மாட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுப்போம். மனுஷனை கூட ஒரு கல்யாணம் காட்சி போவோம். அந்த கல்யாணம் காட்சியில கூட அந்த தாலி கட்டி முடிஞ்சவொன்னே சாப்பிட கூட மாட்டோம். ஐயோ மாட்டுக்கு தண்ணி இல்லாம இருக்குமே, வைக்க இல்லாம இருக்குமே, வயலுக்கு ஓட்டி போகணுமே அப்படி பதுமோ. நீங்க நல்லா பிரியாணியையும் மட்டனையும் சிக்கனையும் சாப்பிட்டு நீங்க எங்களுக்கு ரூல்ஸ் போடுறீங்க. தேங்க்யூ. கோபம் அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ரேக்ல கொண்டு வந்தான் பிரஸ். தேங்க்யூ. ஒரு படத்தை பெரிய லெவல்ல கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. மீடியா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். அதே மாதிரி சக்தி சார் அழகா ரொம்ப சந்தோஷம் அழகா தியேட்டரில் போட்டு டிஸ்ட் போட்டு எல்லாரும் எந்த படத்துக்குமே வந்து எனக்கு வந்து தியேட்டருக்காரங்களாம் ஃபோன் பண்ணதே கிடையாது. என் நம்பரை வாங்கி தியேட்டருக்காரங்க பண்ணுறாங்க டிஸ்ட் போட்டு சைடில். நம்ம படத்தை வாங்காதவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி இது பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம். ப்ரெஸ் வந்து என் இந்த படத்தில் ஒருபடி ஏற்றியே எழுதியிருந்தீங்க. சில இங்கிலீஷ் பத்திரிகையில் வாரியும் இருந்தீங்க, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டு எடுத்து விமர்சனம் பண்ணுங்கிறத வேண்டுகோளாகவும் வச்சுக்கிறேன். ஆ எழுதுங்க, விமர்சனம் எழுதுங்க, எல்லாத்தையுமே தலைவணைக்கு நான் ஏற்றுக்குவேன். பட் எங்களுடைய வில்லேஜ் மக்களுடைய லைஃப் உங்களுக்கு தெரியணும், அது தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து ராங் மூவின்லாம் எழுதணும். ஓகே. ஆ ஓகே. இரம்ப தமிழ் பிரமாதமாக எழுதுங்க, ரொம்ப சந்தோஷம். சத்தியமாக இந்த மாதிரியான குடும்பம் குடும்பம் குடும்பமாக வந்து பார்க்குற படத்தை தான் என் மக்களுக்காக நான் எடுப்பேன் இந்த இடத்துல சொல்லி சூர்யா சார் கார்த்தி சாருக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லி விடைபெறேன். நன்றி. You know, yesterday there was someone who came up to me and said that he's going to have a baby, and if it's a girl, then he's going to keep her name Kanakinyal. So I think that is the biggest compliment I could have ever got, and I have to thank Pandiraj sir for that, for giving me such a lovable and really, really lovely role, sir. Thank you. And just a big thank you to the media for always being so kind to me and supporting the film. I think we wouldn't have been here without you all. And the audience for really recognizing our hard work and loving the film. Thank you. Mulla udaga nanbargalarkum nandri inda tarunatha nandri sollama irukave mudiyadhu. So unga ellarkum modhalla nandri. எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏன்னா ரொம்ப ஆசையாக எடுத்த படம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த படம் முதல் நாள் கதை கேட்டதுலேருந்தே வந்து ரொம்ப ஆசாசியாக எடுத்த படம். ஸோ ஒரு விஷயம் இந்த படத்தை நான் கற்றுக்கிட்டதுன்னு சொன்னால் பாசிட்டிவிட்டிங்கிற விஷயம். சூரிய சொல்லப்பில் பாசிட்டிவிட்டி பரவதில்லைன்னு. அது மாதிரி இந்த பூஜை போட்டதுலேருந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு இந்த படத்து மேலே. ஏன்னா பாண்டிராஜ் சார் சொன்ன மாதிரி அத்தனை டிராஃப்ட் எழுதியிருப்பார் இந்த கதைக்கு. ஏன்னா திருப்தி இல்லாமல் சார் எந்த படத்துக்கு நான் இவ்வளோ உழைச்சது இல்லைன்னு நான் ஆண்டவனை வேண்டிகிட்டு இருந்தேன். அவருக்காவது இந்த படம் ஓடிடணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அவ்வளோ உண்மையாக உழைக்கிறப்ப அதுக்கான கரெக்ட் அங்கீகாரம் கிடைச்சதான் தொடர்ந்து ஒர்க் பண்ண முடியும். அதுதான் ஒரு கரெக்ட் உதாரணமாகவும் இருக்கும் சொசைட்டியில். நல்ல படம் எடுத்தால் ஓடுறதுலையே எதுக்கே அதை எடுக்கணும்னு ஒரு செகண்டில் சொல்லிட்டு போயிடலாம். அப்படி இல்லை நல்ல படம் எடுத்தால் ஓடும், மக்கள் வந்து பார்ப்பாங்க. ஒரு மணி நாளுக்கு அப்புறம் தியேட்டரில் மல்லிப்பூ ஸ்மெல் வருதுன்னு சொன்னாங்க. அது மாதிரி எல்லாரும் வந்து குடும்பத்தோடு பார்த்தாங்க. பால் புட்டியோட குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டே வந்து படம் பார்க்குறாங்கன்னா எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஸோ திரையரங்குக்கு வந்து இந்த படத்தை பார்த்து வெற்றி பெற செஞ்ச தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் ரஜினி சார் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு ஒரு வாட்டியும் நான் நிரூபிச்சுட்டே இருக்கீங்க. தமிழ் சினிமாவை வாழ வச்சுட்டு இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாருக்கும் இந்த தருணத்தில் மறுபடியும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நான் வந்து
நிறையா இன்டர்வியூஸில் பல தடவை வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன், ஒவ்வொருத்தர் பற்றியும் சொல்லிட்டேன். ஆனால் இந்த படம் ஒரு நிறைய பேர் சொன்னாங்க, இப்போ வெளி உள்ளூர்லாம் வந்து விவசாயம் பண்ணுறக்கு பசங்க வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த படத்தை நீங்கள் தூக்கி நிப்பாட்டிட்டீங்க, அதனால் நீ விவசாயின்னு சொல்லி போர்டு போட்டுக்கிட்டு தைரியமாக விவசாயம் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இல்லாட்டி வந்து விவசாயம் வந்து ஒரு ஒரு பாவப்பட்ட தொழிலாகவும் நம்ம வந்து இந்த சினிமாவில் காமெடிக்கு வைப்பாங்க, அப்பா அவர் ஒரு தமிழ் வாத்தியார்ப்பா பாவம்னு, அந்த மாதிரி விவசாயிகளும் நம்ம ஆக்கி வச்சுருக்கோம். அப்படி கிடையாதுரா, நாங்கள் கெத்தாக இருக்கோன்ற மாதிரி இந்த படத்தில் ஆக்கி கொடுத்தீங்க, நன்றின்னு சொன்னாங்க. அவங்க கேட்டுக்கிட்ட ஒரு விஷயத்தை இங்கே நான் பதிவு பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் தனியாக அந்த படத்தை பற்றி நான் பாண்டியராஜர் பேசுகிறத நான் ஜாஸ்தி பேச போகிறது கிடையாது. ஸ்டாப் அப்படின்னு ஒரு மூமெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, ஸ்டாப் STOP அப்படிங்கிறது. எஸ்ங்கிறது என்னென்னா சுகர், ஒயிட் சுகருங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கெடுதல் உடம்புக்கு. நம்ம எல்லாரும் சேர்த்து வச்சுருக்கிறது வந்து இன்றைக்கி டயபெட்டிக் தான். அப்படிங்கும் போது ஒயிட் சுகர் பயன்படுத்துகிறத தவிர்த்துருங்க. நம்ம வந்து ப்ரௌன் சுகர், கோகோனட் சுகர்னு எல்லாம் கிடைக்குது, அது பயன்படுத்தினா போதும். ஏன்னா வந்து அந்த சுகரை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சல்ஃபர் யூஸ் பண்ணுறோம், அதை ப்ராசஸ் பண்ணும்போது 2000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது, சும்மா ஒரு கையளவு சுகருக்கே. ஸோ வெள்ளை சுகர் யூஸ் பண்ணும்போது உடம்பையும் கெடுத்துக்கிறோம், நாட்டையும் கெடுக்கிறோம். ஸோ ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு விவசாயிகள் கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. டீ அப்படிங்கிறது டர்மரிக், டர்மரிக் வந்து மஞ்சள், வெள்ளைக்காரன் வந்து அமெரிக்கன் வந்து பேட்டன்ட் பண்ணணும்னு நினச்சது மஞ்சளை. நம்ம மஞ்சள் இல்லாமல் சமைக்கிறதே கிடையாது, நான் சமைச்சதுனால எனக்கும் தெரியுது. ஒரு நாளைக்கு 8 மில்லிகிராம் மஞ்சள் யூஸ் பண்ணால் கேன்சரே வராதுன்னு சொல்கிறாங்க, அந்தளவுக்கு மெடிசன் வேல்யூ உள்ளது. ஆனால் இன்றைக்கி நம்ம வீடுகளில் வந்து 100 மில்லிகிராம் தான் மஞ்சளே வாங்குறாங்களாம், அவ்வளோ கம்மியாக மஞ்சள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மஞ்சள் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற இன்னொரு விஷயம். இன்னொன்று வந்து எண்ணெய், ஏதேதோ என்னெல்லாம் வருது, ஆளு வெண்ணெயில் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்றாங்க, ஆளு வெண்ணெயில் வறுத்து சாப்பிட்டா அதுவும் ஃபேட்டு தான். அதனால் வந்து சாப்பிடக்கூடிய பொருள்லேருந்து தயாரிக்கிற எண்ணெயை பயன்படுத்துங்க. இப்போ தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், அப்படி சாப்பிடக்கூடிய பொருள்லேருந்து எண்ணெயை பயன்படுத்துங்க அப்படிங்கிறது. மூணாவது இந்த பல்சஸ்ங்கிற விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, குளிர்பானங்கள், ஏரட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்காதீங்க, இளநீ குடிங்கன்னு சொல்கிறோம். அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஊர் பொருட்கள் இப்போ ஒரு தியேட்டரில் வந்து இளநீ விற்கிறாங்களாம், கேட்குறக்கே சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரி பல்சஸ்ன்னு நம்ம சாப்பிட்ற பருப்பு வகைகள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமாக நம்ம ஊர் பருப்பு வகைகள் சாப்பிட்ணும். டான்சானியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தால் நமக்கு வந்து உளுந்தும் பருப்புமே அங்கேருந்து தான் வாங்குறோமா, அங்கேருந்து வாங்கினா நமக்கும் அவங்களுக்கும் 35 ரூபா வித்தியாசம். அதனால கம்மியான காசு செலவுப்பட நிறையா பருப்பு வாங்க முடியும்னு அங்கேருந்து வாங்கி தான் இங்கே விற்றுக்கிட்டு இருக்கோம். உள்ளூரில் பயிரிடுற பொருட்களை நம்ம வாங்கி சாப்பிடணுங்கிறது அவங்களுடைய வேண்டுகோள். ஏன்னா எல்லா விவசாயிகளுக்குமே அவங்களுடைய பொருள் கரெக்டான விலை அவங்களுக்கு கிடைச்சதுனாலே அவங்க வந்து யாருக்கிட்டையும் கையேந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நான் உடனே ஒரு கேள்வி கேட்டேன், இப்போ இதை போய் நான் மக்கள்கிட்ட சொன்னவங்க அடுத்து கேட்பாங்க, நம்ம ஆளுங்க விளைவிச்சது எங்கெங்கே கிடைக்கும்னு கேட்பாங்க. அதுக்கு இப்போ நிறையா பேர் வந்து விவசாயிகள்கிட்டருந்து டைரெக்டாக வாங்கிட்டு வந்து விற்கிறாங்க. ஆனால் அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம டிஷர்ட் போடுறோம் இல்லையா, டிஷர்ட் போட்டால் மேட் இன் பங்களாதேஷ், மேட் இன் சைனா, மேட் இன் இந்தியா, மேட் இன் மெக்சிகோன்னு போட்டு வரும். அந்த மாதிரி இனிமேல் நம்ம வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அதாவது வந்து எல்லா தனியார் நிறுவனங்களே பருப்பு விற்கிறாங்க, அதில் தமிழ்நாட்டில் விளைவித்ததா அப்படின்னு அவங்க எழுதணும். அப்படி எழுதியிருந்தா அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இனிமேல் நிறுவனங்களும் இங்கேருந்து வாங்கணும், லாபம் சம்பாதிக்கணும். ரொம்ப லாபம் சம்பாதிச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நம்ம குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை கெடுத்துட்டு நம்ம இங்கே ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. நம்ம இருந்தால் தான் அந்த பணத்தையே யூஸ் பண்ண முடியும். அதனால் இங்கே விளைவிச்சதா அப்படிங்கிறத தயவு செஞ்சு கவரில் போட்டிங்கன்னா மக்கள் நிறைய வாங்குவாங்க, அதனால் அதையும் பண்ணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ அவங்க தேங்க்ஸ் டு ஃபார்மர்ஸ் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் ஒன்று போட்டு, இன்னும் கூடிய சீக்கிரம் சென்னையில் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனும் நடக்க போகுது, நம்மளுடைய பூர்வீகமான எல்லா நெல் தானியங்கள்லேருந்து எல்லா விஷயங்களும் கொண்டு வந்து சேர்க்க போகிறாங்க. நானும் நிச்சயமாக அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறேன். அது நண்பர்கள் ரொம்ப நியாயமாக நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அப்படிங்கிறதுனால அவங்க சொன்ன கருத்தை இங்கே பதிவு பண்ணணும்னு நினச்சேன். நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு கருத்தாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதை இங்கே பதிவு பண்ணிட்டேன். அதே சமயத்தில் இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லோரும் பயங்கர பாசிட்டிவாக ஒர்க் பண்ணோம். ஸோ பாசிட்டிவிட்டி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தேவைப்படுது. அன்பாக ஆசையாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது வெற்றி பெறும்னு நீங்கள் நிரூபித்து காட்டியிருக்கீங்க. ஸோ அந்த அன்புக்கு எல்லாருக்கும் நன்றி. முந்தானத்து ஒருத்தங்க பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் 5 பொண்ணுங்க, எங்கள் வீட்டில் தம்பியே இல்லை, எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க, நாங்கள் தங்கம்மா வச்சு பார்த்துக்குறோம், நாங்கள் இதை விட வேறு என்ன வேணும், இதை விட வேறு என்ன வேணும். ஸோ அந்த அன்புக்கு அந்த மக்கள் எல்லாருக்கும் தன வணங்கி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எல்லா புகழும் இயக்குனருக்கு, பாண்டியராஜன் சாருக்கு. முதல்லேருந்து எல்லாரையும் ஒன்று சேர்த்தது, எல்லாருக்கும் வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்தது,
எல்லாரையும் வந்து ஒரு டிரைவிங் ஃபேக்டராக இருந்தது அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக அவரோட எழுத்து எழுத்து மட்டுமே, அவரோட பேனா மட்டுமே. ஸோ எல்லா புகழும் நிச்சயமாக பாண்டியராஜன் சாருக்கு தான் போகும். அத்தனை தியேட்டர்ஸ், நிறையா ஃபேஸ்புக்கில் நிறையா பதிவுகள், எல்லா இடத்துலையுமே பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரியான வரவேற்பு வந்து சமீபத்தில் கிடச்சதில்லை. தமிழ் சினிமா நிறையா வணிக ரீதியாக நல்லா நடந்திருக்கு, நல்லா ஜெயிச்சிருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் வந்து வந்து ரொம்ப நாளாச்சு. அண்டு மக்கள்கிட்ட ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு ரொம்ப நாளாச்சுன்னு சொல்கிறாங்க. எத்தனை பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்போம், நிறையா உறவுகள் பண்ண முடியாத விஷயங்கள், ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக இருக்கிற சில மூட நம்பிக்கைகள், கவர்மெண்ட் சைடில் ஆகட்டும், இன்னும் முக்கியமான எவ்வளவோ மாற்றங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் படத்தில் வந்து கொடுக்க முடியும். அவ்வளோ ஒரு மனம் மாற்றம் கொடுக்க முடியும், பழக்க வழக்கங்கள்லேயே வந்து மாற்றத்தை எடுத்துகிட்டு வர முடியும், நம்ம குடும்பங்களில் வந்து உறவுகளை வந்து மாற்ற முடியும், ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்க முடியும், காலங்காலமாக நம்பிட்டு இருந்த ஒரு நம்பிக்கையை வந்து உடைக்க முடியும்னா ஒரு 2 மணி நேரத்தில் படத்தில் நடத்தி காட்ட முடியும் அப்படிங்கிறத மறுபடியும் நம்ம எல்லாருக்கும் அதை ஞாபகப்படுத்தியிருக்காங்க. ஸோ சினிமாங்கிறது வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான மீடியம் அப்படிங்கிறது வந்து மறுபடியும் இதில் வந்து நிரூபணமாக இருக்குது. இந்த படம் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடந்திருக்கு. பட் எந்த ஒரு நல்ல விஷயம் வந்தாலும், எந்த ஒரு விஷயம் ஒரு ஸ்ட்ராங்காக போய் பதிவானாலும், அதுக்கு ஒரு எதிர்கருத்து, ஒரு மாற்று கருத்து அப்படிங்கிற விஷயம் எப்பவுமே இருக்கும். எல்லா கலைக்கும் இல்லை, எல்லா கிராஃப்ட்டுக்கும் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துக்கும் வந்து எதிர்கருத்து எதிர் மாற்று கருத்துக்கள் இருக்குது. தெரிஞ்சு பண்ண விஷயங்கள் கிடையாது. தெரியாமல் ஏதாவது பண்ணிந்தா, யாராவது மன வருத்தம் இருந்ததா, எல்லோரும் சார்பாகவும் நானும் வந்து அதை திருத்திக்க விரும்புகிறேன். மன வருத்தத்தை வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்காமல் இருக்கும். பட் எதுவுமே தெரிஞ்சு பண்ண விஷயங்கள் கிடையாது. ஏன்னா எல்லா நல்ல விஷயங்கள் கிடைக்கிற மாதிரி வேறு மாதிரியான ஒரு ஃபீட்பேக்ஸும் வந்துட்டுருக்கு. அதுக்காக நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த விழாவுக்காக ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் வந்து முடிவு பண்ணியிருந்தோம். கொஞ்சம் கூட யோசிக்காமல், உடல்நிலையெல்லாம் எதுவுமே நடுவில் வந்து யோசிச்சு வச்சு பார்க்காம வந்திருக்கிற திரு ஜெயராமையா அவர்களுக்கும், பெருமலையா அவர்களுக்கும், சேகரையா அவர்களுக்கும், ஜெயலட்சுமி அவர்களுக்கும், எல்லாருக்குமே, கண்ணன் சார் அவர்களுக்கும் எல்லாருக்குமே மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்குமே டாக்டர்னா தெரியும், ஒரு பெஸ்ட் டாக்டர்னா வந்து நம்ம ஒரு 4-5 பேர் சொல்லிட முடியும், பெஸ்ட் இன்ஜினியர்னா வந்து 4-5 பேர் சொல்லிட முடியும். பட் உள்ளதுலேயே நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப பிரபலமான முக்கியமான விவசாயத்தை சேர்ந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. அவங்கள கௌரவிக்கணும், அவங்கள பார்க்கணும். ஏன்னா இந்த படம் அதை சார்ந்த படம். அவங்கள வந்து ஸ்டேஜில் நிற்க வச்சு பார்க்கணும். நீங்கள் வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய கௌரவங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றி. நேரம் காலம் பார்க்காம வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொரு முகம், ஒவ்வொருத்தங்க இல்லாமல் வந்து இந்த மாலையை சேர்த்துருக்கவே முடியாது. கடைக்குட்டி சிங்கம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்தந்த டைம் வரும்போது, அந்தந்த ஃபுட்டேஜ் வரும்போது, தே ஓன்ட் த ஃபில்ம். அவங்க இல்லாமல் வேற ஒருத்தர் அங்கே நிற்க வச்சனால பார்க்கவே முடியல. ஒவ்வொருத்தருக்கும் வந்து தே கம்ப்ளீட்லி ஸ்டோல் த ஷோன்னு சொல்லணும். எவ்ரி ஆக்டர் தே ஓன் த ஃபில்ம். ஏன்னா ஸ்கிரிப்டை தாண்டி ஸ்க்ரீன் பிளே, ஒரு ஸ்க்ரீனில் வரும்போது வந்து தி ஆக்டர் ஷுட் ஓன் த ஸ்பேஸ் அண்ட் நோ ரியலி பி தேர். நான் முதல்ல சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு ஒரு கிளிசரின் இல்லாமல் வந்து அழுகிறாங்க, அந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த படம் நடந்திருக்குன்னா அதோட அடித்தளம் வந்து வெறும் லவ் அண்ட் ட்ரஸ்ட். இது ரெண்டு மட்டுமே தான். இதில் ஒன்லி பிகாஸ் ஆஃப் லவ் ஃபார் ஈச் அதர், ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்கிற நம்பிக்கையினால் மட்டுமே தான் வந்து இந்த படம் வந்து ஆரம்பிச்சது, உருவாச்சு. அந்த பாசிட்டிவிட்டி மட்டுமே தான் வந்து இதுக்கான காரணமாக இருந்தது. அதை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை பேருமே, ஒருத்தர் கூட வந்து விட்டு கொடுக்கல, ஒருத்தர் கூட தப்பாக ஒரு விஷயத்த பேசலை, ஒருத்தர் கூட முகம் சுழிக்கவே இல்லை. எல்லாருமே நல்லதை மட்டுமே பேசிட்டு இருந்தாங்க, நல்ல விஷயங்களை மட்டுமே பரப்புனாங்க, அன்பை மட்டுமே பகிர்ந்துக்கிட்டாங்க. அதனால் இந்த படம் வந்து ஐ திங்க் இவ்வளோ பெரிய ரீச் கிடச்சிருக்குன்னா அதில் இருக்கிற அத்தனை பேரும் கொடுத்த அன்பும் அதில் கொடுத்த நம்பிக்கையும் மட்டும்தான் நான் நிச்சயமாக நான் சொல்வேன். எனக்கு முதல்ல இருந்து சொல்லிட்டு இருந்தது வந்து சத்யராஜ் மாமா தான். சரண், இந்த படம் வந்து ஹிட்டு, எவ்வளோ பெரிய ஹிட்டுலாம் தெரில, ஆனால் ஹிட்டு. அது போக போக தான் தெரியும் எவ்வளோ பெரிய ஹிட்டு அப்படின்ட்டு. அத்தனை பேருமே வந்து இந்த படத்துக்காக அவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமான காரணம் வந்து கண்டிப்பாக ராஜசேகர் இந்த படத்தை வந்து ஒருங்கிணைச்சு பண்ணது. அவங்களோட பின்னாட்டு இந்த டீம், செந்தில் சார், சிபி, அத்தனை பேருமே நான் வந்து தேங்க் பண்ணுறேன். ஸ்டுடியோட 5வது படம் தான். பட் என்னோடய கரையிலையும் சரி, சமீபத்தில் இந்த படங்களும் சரி, ஸ்டுடியோட மற்ற படங்களோட நிச்சயமாக வந்து இது ஒரு பெரிய ஒரு வெற்றியை வந்து இந்த படம் கொடுத்துருக்கு. நாங்கள் சிந்தின வேர்வையை விட விவசாயிகள் சிந்தின வேர்வை மிக மிக அதிகம், ரொம்ப அதிகம். அது கணக்கே பண்ண முடியாது. அதனால் இந்த படம் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து அந்த 1 கோடி ரூபாய் 2D சார்பாக
அது வந்து இட் வில் பி டேக்கன் கேர் பை அகரம் ஃபவுண்டேஷன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 22 விஷயங்கள் இருக்குது. உடனடியாக எது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதே வந்து எங்களுக்கு ஒரு 22 விஷயங்கள் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பண்ண வேண்டியது, பண்ணி அவங்களுக்கு சேர்க்க வேண்டியதுன்னு பார்த்தா 22 விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை இன்னும் கன்சைஸ் பண்ணி இன்னொரு 2-3 வீக்ஸில் இந்த 1 கோடி ரூபாய் எப்படி யாருக்காக போய் சேரப்போகுது அப்படிங்கிறத இன்னொரு 2-3 வீக்ஸில் நாங்கள் அதை தெரியப்படுத்துவோம். அந்த பொறுப்பை வந்து அகரம் ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்கோம். அவங்க ஒரு ஆய்வு நடத்தி அவங்க கொடுக்குற ஒரு ரிசல்ட்லேருந்து இந்த 1 கோடி ரூபாய் வந்து செலவிடப்படும். மற்றபடி மீடியா நத்திங் லைக் ஸ்ப்ரெடிங் பாசிட்டிவிட்டி. நீங்கள் முதல் நாள்லேருந்து கொடுத்துருக்குற அந்த 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 ஒரு விமர்சனம்னு வரும் இல்லையா, ஒரு ப்ரெஷ் ஷோ போட்டோம், ரிலீஸ்க்கு முன்னே ப்ரெஷ் ஷோ போட்டோம், அப்புறந்தே பேசி அப்புறந்தே கொடுத்த சந்தோஷம், அப்புறந்து கொடுத்த அந்த நம்பிக்கை வந்து டெஃபினெட்லி எல்லா இடத்துக்கும் போய் அது சேர்ந்துருக்கு. இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனோட யூஸ்வலாக முடிஞ்சு போயிடும் ஒரு நிகழ்ச்சி, பட் பிளாக் பஸ்டர் ஹிட்டு சக்ஸஸ் அப்படின்னு பார்த்துட்டு சக்தி தேங்க் பண்ணலாம். சக்தி எங்கள் வீட்டு பையன் மாதிரி சக்தி, அதனால அவனை அதிகமாக பேச விட மாட்டேன், உரிமையாக அதிகமாக பேசாத சக்தின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். பட் சக்திக்கும் இந்த இந்த படம் மூலமாக சக்தி பார்த்துட்டுருக்கிற வெற்றியும் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. டெஃபினெட்லி ஒரு ஒரு வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் அவரோட ட்விட்டர் பேஜில் வந்து பதிவு பண்ணுறாருன்னா அது எல்லாமே எங்களுக்கு வந்து இட் வாஸ் அ வெரி வெரி பிக் பூஸ்ட். ஒரு நல்ல படங்கள் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வேல்யூ பேஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் வந்து ஸ்டுடியோடது. அதை மறுபடியும் மறுபடியும் வலியுறுத்திருக்கீங்க, அதை வந்து எல்லாருமே திரும்ப திரும்பி சொல்லிட்டுருக்கீங்க. டெஃபினெட்லி ஒரு 2 மணி நேரம் படம் எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத வந்து கண்கூட பார்த்துட்ருக்கோம். வெறும் பத்திரிக்கையில் மட்டும் இப்போ விவசாயிகள் போடுங்கன்ட்டு ஒரு சீனா சொன்னது வந்து அது நிஜமாகவே நடந்துகிட்ருக்கு. சைக்கிளில் போடுறாங்க, பைக்கில் போடுறாங்க, காரில் போடுறாங்க அப்படின்ட்டு அத்தனை பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 2 மணி நேரம் படம் வந்து இவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுக்க முடியும்னா வை கான்ட் எவ்ரி ஃபில்ம் பிரிங் அபவுட் சேஞ்சஸ், ஏன் பெரிய மாற்றத்தை எடுத்துடக்கூடாது? இது எப்பவுமே வந்து பாடம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் கண்டிப்பாக வந்து இட் கேன் பி தாட் ப்ரொவோக்கிங். நிச்சயமாக ஒரு ஒரு பாசிட்டிவ் வழியில் வந்து நம்ம சொசைட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஃபில்மாகவும் அது இருக்கலாமே அப்படிங்கிறது தான். நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம்ஸ் மற்றவங்க எல்லாருமே எடுக்கட்டும், பட் 2D வில் ஆல்வேஸ் கிவ் வேல்யூ பேஸ்ட் என்டர்டெயின்மெண்ட். தேங்க்யூ.